எங்க காலேஜ்ல விளையாட்டு போட்டி நடந்ததுமா, அதுல நான் வாங்கின பரிசு இதெல்லாம். அக்கா அக்கா, நீ வந்ததை நான் கவனிக்கவே இல்லை வசந்தி. எப்படி அக்கா உன்னால கவனிக்க முடியும்? 8 வருஷமா ராத்திரி பகலும் கூட இல்லாம உழைச்சு நீயும் ஒரு யந்திரமா மாறிட்டே அக்கா. போடி பைத்தியம், அர்த்தம் இல்லாம எதையாவது பேசிட்டு நிக்காத. ஆமா, இவ்வளவு கப்புகளையும் பார்த்தா உங்க காலேஜ் போட்டு எல்லாத்துலயும் நீயே ஜெயிச்சிட்ட போல இருக்க. ஆமா அக்கா, இத பார், இது ஓட்ட பந்தயத்துக்காக கொடுத்தது, இது ஸ்கிப்பிங், இது சைக்கிள் ரேஸ். ரொம்ப சந்தோஷம் வசந்தி, உனக்கு திருஷ்டி சுத்தி போடணும். அம்மா அம்மா, அட நான் சொல்றதுக்கு முந்தி அம்மா திருஷ்டி கரைச்சிட்டு வந்துட்டாங்களே. அம்மா வசந்திக்கு சுத்தி போடுங்கம்மா. அக்காவுக்கும் சேர்த்து சுத்தம்மா. எனக்கு என்ன வசந்தி திருஷ்டி? என்னவா, எத்தனையோ வருஷங்களா இந்த தையல் மிஷின்ல உட்கார்ந்து சலிப்பில்லாம சம்பாரிச்சு இந்த குடும்ப பாரத்தி சுமந்துகிட்டு ஒரு தங்கையே பிரியமா படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிற உன்னை பார்த்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்களுக்கு இப்படி ஒரு அக்கா இல்லைன்னு எவ்வளவு பொறாமைப்படுறாங்க தெரியுமா? அவங்க கண்ணெல்லாம் உன் மேல பட்டிருக்கு. கீதா, வசந்தி சொல்றது நிஜந்தாம்மா, ரெண்டு பேரும் ஒன்னா நில்லுங்க. வாக்க. This is not the only factor. But the town and the city gives excellent financial assistance. Along this day, society cannot do. But I must tell you, cooperative societies, certain factors inside the movement have also responsible for this. Of late, there has been a change in the basis of assessment of credit worthiness. Honesty and repaying capacity, as judged by local knowledge, should be the basis. But the fact is, the society's demand, landed security. Mr. Bhaskar, the physical director wants you. And refuse to assist those. வசந்தி, உன்னை முதன் முதலில் நான் சந்தித்த போது எவனோ ஒரு பொல்லாதவன் கரும்பு வில்லை வளைத்து மலர்கனை பூட்டி என் மேல் எய்து விட்டான். அது என் உள்ளத்தை துளைத்தது, லேசான வழி. ஆனால் அந்த வழியிலேத்தான் எத்தனை கொள்ள இன்பம் பேட்டி. காதல் என் இதய ஏட்டிலே காதலுக்கு நீ எழுதி வைத்த பொருள் எவ்வளவோ. இனி உன்னை மறக்கவோ துறக்கவோ என்னால் முடியாது. உன்னை சந்திக்க துடிக்கிறேன், சந்தர்ப்பம் அளிப்பாயா? இனி என்றும் உன்னுடைய பாஸ்கர். பாஸ்கர் பாஸ்கர். சகுந்தலா, கூட அந்த லெட்டர் இந்தாமா. வசந்தி, அது ஒரு காதல் காவியம், பத்திரப்படுத்தவை. நம்மளும் தான் இருக்கும், என்னடி பிரயோஜனம்? வசந்திய பாருங்க, அவ கண்களில் தான் என்ன கவர்ச்சி. நமக்கு எதுக்கடி கவர்ச்சியும் கன்றாவியம்? படிக்க வந்தோமா இல்ல ஆண்களை மயக்க வந்தோமா? குட் மார்னிங் சார். மிஸ்டர் பாஸ்கர், நீ இந்த காலேஜில் படிக்க வந்தியா, காதல் கடிதம் எழுத வந்தியா? காதல் கடிதமா? நான் அப்படி ஒன்றும் எழுதலையே சார்.
இந்த கையெழுத்து உன்னுடையதுதானே? எஸ் சார். இந்த லெட்டர் நீ எழுதியதுதானே? ஆமா சார். ஆனா இனிமே எனக்கு விளக்கம் தேவையில்லை. கௌரவமான ஒரு பெண்ணுக்கு கீழ்த்தனமான முறையில் கடிதம் எழுதியது மன்னிக்க முடியாத குற்றம் சார். நான் இந்த லெட்டரை உன்னால எங்க காலேஜுக்கே கட்ட பேர் ஆகிய உன்னை இந்த காலேஜிலிருந்து ஹாஸ்டல்ல இருந்து டிஸ்மிஸ் செய்ய சார். சார் ப்ளீஸ், நான் சொல்றத எதையும் கேட்க தயாரா இல்ல. வெளியே போறோம் சார். ப்ளீஸ் கெட் அவுட். தயவு செய்து வசந்தி. என்னக்கா? என்ன வசந்தி ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையக்கா. போய் நேரத்துல இருந்து நீ ஏதோ கவலையோடத்தான் இருக்க. என்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாதா? இல்லையக்கா, காலேஜ்ல ஒரு விஷயம் நடந்தது, அதுல இருந்து என் மனசே சரியில்லை. என்ன வசந்தி நடந்தது, நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் அவசரப்பட்டு ஒருத்தருடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணிட்டேக்கா. நீயா? ஆமாக்கா. ஒரு மாணவர் ஏதோ தெரியாதனமா எனக்கு காதல் கடிதம் எழுதினார். எனக்கு கோபமும் ஆத்திரமும் வந்து அதை பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். பிரின்சிபால் அவரை காலேஜ்லேருந்தே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. நீ செஞ்சது ரொம்ப சரி. இவங்க எல்லாம் காலேஜுக்கு படிக்க வராங்களா இல்லை பெண்களை காதலிக்க வராங்க? இப்படி ஒருத்தரை டிஸ்மிஸ் பண்ணாதான் மற்றவங்களுக்கும் புத்தி வரும். அதுக்காக நீயே வருத்தப்படணும். அது இல்லைக்கா. படிச்சு பட்டம் வாங்கணும்னு எவ்வளவு ஆசையோடு இருந்தாரோ பாவம். ஆமாம், அவன் படிச்சு பாழா போனான். இவங்க எல்லாம் பரீட்சை எழுதினாலும் ஓட்டு தான் அடிப்பாங்க. சரி சரி, மணி 9 ஆச்சு, குளிச்சுட்டு காலேஜுக்கு போக வேண்டாம். எழுந்துரு வசந்தி. நீ போக்கா, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் புறப்படு. சீட்டு கூட ஆட மாட்டேங்கிறானே. மேல போடுற அவன் கண்ட்ரி ப்ரூட். ஏய் நீ, நீ ஏ நீ பாஸ்கர் இல்ல? ஏய் சம்பத்து, என்னடா எங்க இங்க வந்த? ஏய் நீ நான் 5 வருஷத்துல ஆளே மாறி போயிட்ட. அது உன் சைக்கிளாடா? ஆமா. தெர்மஸ் பிளாஸ்க்கு டிஃபன் பாக்ஸ் எங்கடா பார்க்குக்கு வந்த? சீட்டாட வந்த. சீட்டாட வந்தியா? அது ஏன் கேக்குற அந்த அநியாயத்தை? 2 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி போச்சு. ஐயோ, எவடா உன்னை கட்டிக்கிட்டா? கட்டிக்கப்படாதடா. இல்ல நீ பெரிய டூப் மாஸ்டராச்சேன்னு கேட்டேன். அடே, நான் டூப் படிச்சுதானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எப்படி? எனக்கு பொண்ணு கொடுத்த அப்ப கௌரவமான உத்தியோகத்துல இருக்கிறவனுக்கு தான் ஏன் பொண்ணை கொடுப்பேன்னு ஒரு கண்டிஷன் போட்டான். போச்சுடா. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணீங்கன்னு சொல்றாங்களே, அதுதானா விஷயம்? நான் ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஒரே ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன். எப்படி? மன்னாரன் கம்பெனியில மேனேஜர் பதவியில 300 ரூபாய் சம்பளத்துல இருக்கிறேன்னு விட்டேன். டூப்பு அப்படின்னு நான் என்ன சொல்லுவேன்? அந்த ஆளும் கதறிக்கிட்டு பொண்ணை கொடுத்தான், தாலியை கட்டி முடிச்சேன். அன்னையில இருந்து இன்னைய வரையிலும் ஆஹா, நம்ம புருஷன் மேனேஜர் உத்தியோகத்துக்கு போறான்னு என் பொண்டாட்டி நினைச்சுக்கிட்டு சாப்பாடும் காப்பியும் கொடுத்து அனுப்பிச்சிருவா. கரெக்டா 10 மணிக்கு பார்க்குக்கு வந்துருவேன். 1 மணி வரையிலும் சீட்டு, அப்புறம் சோறு, அப்புறம் 5 மணி வரையிலும் தூக்கம், அப்புறம் காபி டிபன், 7 மணிக்கு சைக்கிள்ல உட்காந்துருவேன், அப்புறம் வீடு. அவ்வளவுதான். கண்டா விடாடே. ஏண்டா உன் பொண்டாட்டிட்ட உண்மையை சொல்லி தொலைச்சானடா? சொல்லி புள்ளாண்டா, பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டானே என் மாமா என் மேல கேச போட்டான்னா கட்டாயம் போடுவான். அது கரெக்ட். ஆமா. டேய் டேய்,
நீ சொல்றத பார்த்தா நீயே சொல்லி கொடுப்ப போல இருக்கு. ஆமா, நீ என்னமோ காலேஜில பிரமாதமா படிக்கிறதா கேள்விப்பட்டேன்னு இப்படிதான் பார்க்கல வந்து படுத்துட்டு படிக்கிறியா? அது வேற மாதிரியான கதைடா. சரி, என்னன்னுதான் சொல்ல, சாயந்தரம் 5 மணி வரல ஃப்ரீ, சீட்டு அடுத்த வேணா நிறுத்திடுறேன் சொல்லு. எல்லாம் அப்புறம் சொல்றேன்ப்பா, உடனடியா இப்ப வேலை தேடி ஆகணும். என்னடா அந்த நல்ல சமாச்சாரத்தை ஏன்ட்டியா சொல்ற? நானும் வேலைக்கு தாண்டாப்பா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். ஏண்டா முயற்சியாவது பண்றியா? பின்ன டேய், நேத்தி ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான், உளுந்தடிச்சு ஓடுனேன். அங்க போற என்னடா படிச்சிருக்கிற, என்ன ஏது அடக்கமானவனா அப்படி முன்ன கேக்கணும். உனக்கு ஹாக்கி தெரியுமா, ஃபுட்பால் தெரியுமா, டென்னிஸ் தெரியுமா, கோல் ஜம்ப் தெரியுமா, ஐ ஜம்ப் தெரியுமாங்கிறான் குரங்கு பய. அடைச்சி போடான்ட்டு வந்துட்டேன். அந்த கம்பெனி அட்ரஸ் எனக்கு விடுடா, எனக்காவது அந்த வேலை கிடைக்கும். நான் காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் நிறைய பிரைஸ் வாங்கியிருக்கிறேன், அந்த வேலை எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கும்டா. சரி போறப்படு. சோபா செட் எல்லாம் கூட பிரமாதமா இருக்கு. சத்தம் போட்டு சொல்லாத, அத்தனையும் வாடகை. மாலினி, மாலினி, பாத்தியா என் சிநேகிதன் பேரு பாஸ்கரன், என் ஒய்ஃப் இப்ப சொல்லி கூப்பிட்டேன். அந்த பேர் மாலினி. மாலினி இவன் எம்ஏ பாஸ் பண்ணிருக்கான். சும்மா என்னடா அது, படிச்ச படிப்ப கூட சொல்ல விட மாட்டேங்கிறானே. சும்மா இருந்தான், வேலைகளை இல்லாம பார்த்தேன், என்னடா படிச்ச பயலா இருந்தது கஷ்டப்படுறானேன்னு சொல்லி என் ஆபீஸ்ல தூக்கி போட்டுக்கிட்டேன். இப்ப மன்னாரன் கம்பெனியில சேல்ஸ் மேனேஜர். சும்மா என்ன உத்தியோகத்தோட சொல்ல விட மாட்டேங்கிறான். அப்புறம் இடம் இல்லாதபடி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான். யாரா அவன் பைத்தியக்காரனா இருக்கிற, என் வீட்டுல தங்கண்டான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆமாங்க, இது உங்க வீடா நினைச்சிட்டு இங்கேயே இருங்க. ரொம்ப தேங்க்ஸ். பேசிட்டு டேய், என்னடா இங்கே நின்னுட்ட? யா ஆபீஸ் வந்துருச்சு, நீ போ. ரைட்டாப்பா. டேய் 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 பாஸ்கர், திரும்பி போகும்போது நான் தூங்கி இருந்தாலும் எழுப்பிட்டு போடாய். நீ பாட்டுல போய் மானத்தை வாங்காத. மிஸ்டர், ப்ளீஸ், உங்களோட ஒரு நிமிஷம் பேசணும். என்கிட்டயா? நான் அதுக்கப்புறம் ஒரு தவறும் செய்யலையே. தவறு நான் செய்திருக்கேன், அதுக்காக மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன். மன்னிப்பா? ஆமா, நீங்க எழுதின அந்த கடிதத்தை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. அதனால எனக்கு காத்திரம் வந்து கொண்டு போய் பிரின்சிபால் கிட்ட கொடுத்துட்டேன். உங்களை பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி செஞ்சிருக்கவே மாட்டேன். பின் எப்படி செய்திருப்பீங்க? நீங்க எழுதின அந்த கடிதத்தை 1000 தடவை திரும்ப திரும்ப படிச்சு ஆனந்தப்பட்டிருப்பேன். வசந்தி. பாஸ்கர், நான் உங்க எதிர்காலத்தையே நாசம் பண்ணிட்டேன், என்னை மன்னிப்பீங்களா? சச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை வசந்தி. எந்த சுபதினத்துல என்ன பிரின்சிபால் டிஸ்மிஸ் பண்ணாரோ அதுக்கு மேல எனக்கு 300 ரூபாய் சம்பளத்துல ஒரு நல்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சு. நான் படிச்சு பாஸ் பண்ணி பட்டம் வாங்கியிருந்தா கூட அவ்வளவு நல்ல உத்தியோகம் எனக்கு கிடைக்கும். இப்ப என்னமா மறந்து போச்சு, பள்ளி கூடத்துல நான் தான் சாம்பியன். சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்கடா. மரியாதையா அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும். நம்மள வாயிலே மாமா. எனக்கு மாமா முறை வேணும். நான் எப்ப மாப்பிள்ள பாத்திருக்கீங்க? என்ன இப்படி கேக்குறீங்க? நான் தானே மாப்பிள்ள. கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல. கல்யாணத்துக்கே நான் வரலையே. எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர்ல போயிருந்தேன், இப்பதான் வந்தேன். வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்ப அங்க காலை உடச்சுக்கிட்டது யாரு? அது இவருடைய டியூப்ளிகேட்டர். இருந்தாலும் இருக்கும். இப்ப மாப்பிள்ள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? வாண்டா தின்னுட்டு இருக்கேன். அதெல்லாம் மாப்பிள்ள
என்ன வேலையில இருக்கீங்கன்னு கேட்டேன். மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்கார் மாமா. இவன் என் சிநேகிதன், அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கிறான். என்னது என்னது, மன்னாரன் கம்பெனிலயா? ஏ இருக்கப்படாதுங்களா மாப்பிள்ள? உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது? எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. நல்லா இருக்குது. அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன். சார், நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க? என்னப்பா இது, ஆச்சரியமா இருக்கு. மெட்ராஸ்ல இருக்கிறதே ஒரு மன்னாரன் கம்பெனி தானே? மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா? அதை பத்தி நமக்கு என்னடா, நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா. அங்க ராஜமன்னார் சார். சரி சரி, உங்க அட்ரஸ் கொடுங்க, நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன். அட்ரஸ் சம்பத்து, அட்ரஸ் வேணுமாண்டா? எனக்கு அவசரமா ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கு, நான் போயிட்டு வர்றேன். வர்றேங்க. மாமா காஃபி ஆறி போகுது, நீங்க சாப்பிடுங்க. ஆறி போகுது, சாப்பிடுங்க. கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து. ஓ சண்டாள பைய, சண்டாள பைய, கடைசியில என்னையும் இல்ல சந்தில நிறுத்தி விட்டான். இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. மூச்சு மாலினி, உன் புருஷன்கிட்ட ஏதோ கோளா இருக்குது, அத கவனிமா, நான் வரேன். சரி மாமா சரி. இந்த பாருங்க, இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவடிக்க போறேன். எதுக்கு எதுக்கு மாலினி? எதுக்கா? நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க. ஐயோ, நான் உண்மையை சொல்லிடுறேன், சத்தியமா நான் வேலையில இல்ல. நீ கூட்டாத கூட்டாத. வேலையில இல்லையா? என்ன பாத்து சொல்லுங்க, நிஜமா வேலையில இல்லையா? உண்மையாதான் வேலையில இல்ல. இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன். பொய்ய சொன்ன காரணம் என்ன? போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன். இந்த பாரு மாலினி, ஆயிடுமேன்னு சொன்னேன். நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன், கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன்? இந்த பாரு, நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல, ஒருவேளை காப்பியை நிறுத்தி, 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல, ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடு. ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா வெளியில நிறுத்து. வெளியில நிறுத்து? வெளியில என்ன, வீதியில நிறுத்திடுவேன். நீ செய்வே, நீ செய்வே. ஆமா, உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே, எங்க அவரு? அவன் எங்க இங்க இருக்கிறான். அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு. யார் நீங்க, என்ன வேணும்? ஐயோ ஐயோ, பதில் சொல்லுங்களே. ஆமா, இதுதான் 7 நம்பர் வீடு. ஏன் யாரோ தெரியலையம்மா, நீ வாயே ப்ளீஸ். ஓ வாடகை கேட்டமா? தெரியாமே இவருக்கு பார்த்த நல்ல புள்ள மாதிரி தோணுது. ஆமா, நீங்க என்ன வாடகை தருவீங்க? வாடகை இடம் பிடிச்சிருந்தா நீங்க கேக்குறதே கொடுத்துறேன். வாடகை 20 ரூபா தம்பி. அதே தவிர கரண்ட்டுக்கு 3 ரூபாய், கார்பரேஷன் தண்ணிக்கு 2 ரூபாய். வேற ஏதாவது விட்டு போச்சுங்களா? இன்னும் இருக்கு. இங்க குடிக்கிறதுக்கு மட்டும்தான் குழாய் தண்ணி, குளிக்கணும்னா தோட்டத்துக்கு கிணத்தடிக்கு தான் போகணும். அப்புறம் எங்க தோண்டியும் தாம்பு கயிறும் உபயோகப்படுத்தினா மாசம் 1.5 ரூபாய் வாடகை தரணும். அதை நான் சொந்தமாவே வாங்கிட்டா? நீங்க காலி பண்றப்போ அது எங்களை செஞ்சிடும். அப்புறம் இங்க காத்து சரியா வராது. பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓஹோ, இங்கே கொசு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி. என்கிட்ட வலை வச்சிருக்கிறேன், வலை. மூட்டை பூச்சி நிறைய கடிக்குமே. எனக்கு தோல் கொஞ்சம் ரஃப், கடிச்சா அவ்வளவா தெரியாது. முதல்ல இடம் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. இடம் எப்படி இருந்தா என்னங்க, நீங்க எல்லாம் ரொம்ப பிளைனா இருக்கிறீங்க, அதுவே எனக்கு போதும். நான் பெட்டி படிக்கோட வந்துட்டேன், இந்தாங்க அட்வான்ஸ். வாங்க வாங்க, இதுதான் உங்க ரூம். என் கைய தொட்டதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா? என்னவா? 10 தோப்புக்கரணம் போடணும். ஓ அவ்வளவுதானே? இத பார், நான் 100 தோப்புக்கரணம் போட்டுறேன், உன் கைய இன்னும் 9 தடவை தொட்டுறேன். அம்மா அடி,
பொல்லாத ஆளுதான் போங்க. இத பாருங்க, இந்த கேலி குறும்புத்தனம் சந்திப்பு சரசம் எல்லாம் வீட்டுக்கு வெளியே. வீட்டுக்குள்ள நீங்க வாடகை குடுக்கறவரு, நான் வாடகை வாங்குறவன். புரியுதா? ஓ, நல்லா புரியுது. நான் தினம் காலேஜ் போகும்போது அம்மா போயிட்டு வரேன், அம்மா போயிட்டு வரேன்னு ரெண்டு தடவை கத்துவேன். நீங்க 5 நிமிஷம் பொறுத்து ஆபீஸ் புறப்படணும். தெரு மனையில நாம சந்திப்போம். பிரமாதமான ஐடியா. நான் வரட்டுமா? வசந்தி, வசந்தி, என்ன எதுக்கு கேக்கணும்? வாடகைக்கு விடுறதாத்தான் நம்ம முந்தையே தீர்மானம் பண்ணிருக்கோமே. அது இல்லக்கா, சிறுசிங்க இருக்கிற வீட்டுல கண்டவங்களை குடி வைக்கலாமோ? நம்ம திடமா இருந்தா கண்டவங்க நம்ம என்ன செய்ய முடியும்? அதுலயும் அவரை பார்த்தா தப்பா தோணல வசந்தி. ஓஹோ, நீயும் சர்டிபிகேட் கொடுத்துட்டல, அப்ப எனக்கு மட்டும் என்னவா? வசந்தி, நம்ம ரெண்டு பேருக்கும் ஜாக்கெட் துணி வாங்கி தந்திருக்கேன், பாத்தியா? நல்லா இருக்க. இத காட்ட தாண்டி நான் மாடிக்கு போனேன். நல்ல காலம், அவர்கிட்ட காட்டாம விட்டியே. போடி. சந்திப்போம் அங்க வந்து, அப்புறம் எல்லாம் சொல்றேன். மறந்ததும் ஏனோ
என்னை வாட்டிட ஆசைதானோ, பல கோடி மலரழகை மூடி வைத்து மனதை கொள்ளையடிப்பதும் ஏனோ, வாடிக்கை மறந்ததும் ஏனோ, வாடிக்கை மறந்திடுவேனோ, என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ, புது மங்கை எந்தன் மனதில் பொங்கி வரும் நினைவில் மாற்றம் சொல்வதும் ஏனோ, வாடிக்கை மறந்திடுவேனோ. அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும், அந்த நேரத்தின் ஆனந்த காற்றும், அன்பு மணக்கும் தேன் சுவை பாட்டும், அமுத விருந்தும் மறந்து போனால், அமுத விருந்தும் மறந்து போனால், உலகம் வாழ்வதும் ஏது, பல உயிர்கள் மகிழ்வதும் ஏது, நெஞ்சில் இனித்திடும் உறவை இன்பம் என்னும் உணவை தனித்து பெற முடியாது. அறிந்தும் நாணம் ஏனோ, கருத்தை அறிந்தும் நாணம் ஏனோ, பொறுமை இழந்திடலாமோ, பெரும் புரட்சியில் இறங்கிடலாமோ, நான் கருங்கல் சிலையோ, காதல் என்ன கிளையோ, வரம்பு மீறுதல் முறையோ, கை கிடும் ஓட மண்ணிலே இரு தத்தரம் சுழல்வது போலே, அணை தாண்டி வரும் சுகம் தோண்டிவிடும் முகமும் சேர்ந்ததே உணவாலே. ரெண்டு கப் காஃபி வந்து இது எனக்கும் சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். நீ இன்னும் சாப்பிடல? ஓ, இது ரெண்டாவது தடவை. வசந்தி, பாவம் மாடியில் இருக்கிறவர் காஃபி சாப்பிட்டாரா இல்லையோ, வேணும்னா இதை கொண்டு போய் கூட. நல்லா இருக்கக்கா, அவர் சாப்பிட்ட நமக்கு என்ன, சாப்பிட்டாட்ட நமக்கு என்ன, குடியிருக்கவங்களுக்கு காஃபி டிஃபன் கொடுத்தா நமக்கு கட்டுப்படி ஆகுமா? அவர் கொடுக்குற வாடகை இதுக்கே போதாதே. வாஸ்தவம்தான் வசந்தி, ஏதோ தோணிச்சு சொன்னேன், அவ்வளவுதான். வசந்தி அவரே வராரடி.
மரியாதைக்கு மட்டும் போனா போதும், மரியாதை கேட்டு பாரு. இந்த மரியாதைய அவர் தினம் எதிர்பார்த்தாரன்னா? அப்படியெல்லாம் செய்ய மாட்டார் வசந்தி. என்னங்க காபி சாப்பிட்றீங்களா? ஓ எஸ், ஆட்சேபனே இல்ல, சாப்பிடுறேன். குடக்க. காபி ரொம்ப நல்லா இருக்குது, நீங்க போட்டீங்களா? இல்ல அக்கா. ஓ ஐ சீ, வெரி குட், A1 காபி. நீங்க படிக்கிறீங்களா? எத்தனையாவது? 10வதா? பிஏ. ஓ பிஏ. எனக்கு இவ்வளவு நாளா தெரியாது. உங்களுக்கு எதுக்காக தெரியணும்? எது? ஆமா, எனக்கு எதுக்காக தெரியணும்? நான் என்னமோ வளர்றேன் இல்ல. ஆமா. இவங்களும் படிக்கிறாங்களா? இப்ப இல்ல, 8வது வரைக்கும் படிச்சிருக்காங்க. ஓ ஐ சீ, அதான் நல்லது. பெண்கள் ஓரளவுக்கு படிச்சா போதும், அதிகமா படிச்சு என்ன செய்ய போறாங்க? இப்ப மன்னிக்கணும், அடுத்த ஜென்மத்துல நான் மறுபடியும் பெண்ணா பிறந்த உங்கள் அட்வைஸ் பிரகாரமே படிக்கிறேன். கீதா, கீதா. இன்னையே வேடிக்கை பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க, போய் வேலைய பாருங்க. சரி போற. இந்தாங்க சோப்பு. ரெண்டு டிக்கெட் புக் பண்ணுமா? ஐயோ ஐயோ, பெரிய ஒம்ப போச்சு. நாளைக்கு சனிக்கிழமை தானே, சினிமாக்கு போகுமா? என்னோட வீட்டில் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், போயிடுங்களேன். சார் மாலினி. மாலினி, 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 என்ன கொல்ல போகுதுன்னு இப்படி சத்துறீங்க? ஏன் கூட்டிங்க? ஒண்ணு இல்ல, இப்போ நீ உள்ள வேலையா இருந்தியா? இல்ல, உங்களை போல வேலை வெட்டி இல்லாம தான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். ஐயோ, சொல்லி காட்டுறாளே, சொல்லி காட்டுறாளே. சரி சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இங்க நடந்த கலாட்டாவில நான் எதுக்கு கூப்பிட்டேங்கிறதையே மறந்துட்டேன். அப்ப நான் வரேன். இரு இரு இரு, போகாத. ஞாபகம் வந்துருச்சு, நான் காபி சாப்பிட்டே பழக்கமா போச்சா? என்னது? இரு இரு, நீ திடீர்னு காபியை நிறுத்தின உடனே திடீர்னு ஒரு தலைவலி. அப்ப கொஞ்சம் கஷாயம் போட்டு கொண்டாறேன். அங்கதானே உதைக்குது, அது அப்படியே காப்பியா மாத்தேன், காப்பியா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. எதுலதான் குறைச்சல்? மாலினி, ஏ மாலினி, என்னோட அருமை உனக்கு இப்ப தெரியாது, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. ஆஹா, நம்ம புருஷன் இப்படி பட்டவனா அப்படி நினைச்சு நீ ஆச்சரியப்பட போற. அப்போ அந்த நல்ல நாள் வரட்டும், நீங்க காஃபி சாப்பிடுவீங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, என் வீக் பாயிண்டே பிடிக்கிறியே. மாலினி, இன்னைக்கு ஒரு நாள் ஒரு கப்பு காபி ப்ளீஸ் ப்ளீஸ். அது சக்கரை வேணாலும் குறைச்சுக்க. நான் சொல்றபடி செஞ்ச ஒரு கப்பு காஃபி தரேன். செஞ்சாட்டு இருக்கிறீ, என்ன செய்யணும் சொல்லு சொல்லு. இங்க இருக்கிறத வெளியதுக்கு போகணுமா, வெளியே இருக்கிறத உள்ளதுக்கு போகணுமா? அதெல்லாம் வேண்டாம், வாங்க. ஐயோ, எங்க கூட்டிட்டு போறாளோ, என்ன செய்ய சொல்லுவாளோ. இங்க வாங்க. இது என்ன உலக்க? கொஞ்சம் முளகா தூள் இடிச்சு கொடுங்க, நான் போய் காபி கொண்டறேன். நான் முளகா தூள் இடிக்கிறதா? கூட மாட வேலை செஞ்சா ஒண்ணும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. இதுல எப்படி குறைவேன்? நான் தான் நாலு அடவுல குறைஞ்சுகிட்டே வரேன்னு. கொஞ்சம் வர. அங்கெங்க போறீங்க? கதவை தாள போட்டு வந்துடுறேன், திடீர் சினேகிதன் எவனாவது வந்துருவான். ஒருத்தரும் வரமாட்டாங்க, எல்லாம் நான் போட்டாச்சு. திட்டம் போட்டுதான் இந்த சதி நடக்குதா? ஆமா, நான் என்ன வேலைக்காரனா? எனக்கு பதிலா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டா என்ன? ஆமா ஆமா, உங்களுக்கே வேலை கிடையாது, இந்த லட்சணத்துல ஒரு வேலைக்காரி. தாக்குறாளே தாக்குறாளே. ஐயோ, இது காபி தூளா இருந்தாலும் பரவாயில்லையே, முளகா பொடியாச்சே, நெடியேறுமே நெடியேறுமே. இந்த பாருங்க, நம்ம குடும்பத்துல என்னமே சிக்கனமா நடத்தணும். அது என்ன இப்ப சிக்கனம்? ஒண்ணு இல்ல, நம்ம ரெண்டு பேரோட மூணாவது ஆள் சேரப்போகுது. யாரது மூணாவது ஆள்? யாரது? அதாங்க, இதை உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிறாளே. ஒண்ணு இல்லைங்க, நானு மூணு மாசமா முழுவாம இருக்கேங்க. மூணு மாசமா? அம்மா போயிட்டு வர. அம்மா போயிட்டு வர. Thank you.
இந்த வசந்தி கோயில் பிரசாதம் நீ பாஸ் ஆயிட்டா பா வேண்டிட்டு இருக்க. அப்போ போவே பாலுக்கு சொல்லி வச்சிருக்க. ஓ ஒருத்தங்கிட்ட கைய கட்டி நின்னு பதில் சொல்ற உத்தியோகம் உத்தியோகமா? எவன் ஒருத்தன் சுதந்திரமா வாழறானோ அவன் தான் மனுஷன். அந்த ரேங்க்ல நான் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியலையா? இப்படி உட்கார சொல்றேன். பைரவனை தெரியுமா? தெரியுமே, இந்த கதையெல்லாம் எழுதுறாரு அவர் தானே. நல்லாவே தெரியும். தெரியுமா? அவரை நீ நேர்ல பாத்திருக்கியா? இல்ல இல்ல, அவர் கதை படிச்சிருக்கேன், ரொம்ப அழகா எழுதுவாரு. அவ்வளவுதானே, நேர்ல பாக்கலையே. இப்ப பார், இங்க பார், திரும்பி பார். சாட்சாத் அந்த பைரவன் நான் தான். வா ஸ்பேண்ட். நீங்களா? நிஜமாவா? ஏங்க இத்தனை நாளா எங்கிட்ட சொல்லல? சொல்லி இருப்பேன். ஏழை எழுத்தாளன் இருக்கிறானே, அவனுக்கு வரும்படி கம்மி. வரவன் அவனுடைய சொத்துன்னு ஊர்ல கண்டபடி பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு எழுத்தாளனுடைய சம்சாரம் சொல்லிக்க பிரியப்படவே மாட்டான். ஒரு பெரிய ஆபீசருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிக்கத்தான் பிரியப்படுவான். நான் ஒண்ணு அப்படி இல்ல, எழுத்தாளர் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லதான் நான் பிரியப்படுறேன். ஐயோ, இத நீ ஆரம்பத்திலேயே சொல்லி இருந்தீங்க, ஒரு நாளைக்கு 24 டைம்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேனே. இப்ப எப்படி சொன்னீங்களா? அதுக்கு காரணம் இருக்கு. கவனமா கேள். காலையில என்ன ரெண்டு ஆசிரிய சந்திச்சான். மாசம் 300 ரூபாய் பணம் தார, எனக்கு கதை எழுதி கொடுன்னு காலில் விழுந்தான். காலில் விழாத, கதை எழுதி தாரம் புழைச்சிக்கன்னு சொல்லிட்டேன். உடனே 300 ரூபாய் பணத்தை அட்வான்ஸா என்கிட்ட கொடுத்தான். அதை வாங்கிட்டு நேரம் அங்கே இருந்து நடந்தேன் வேகமா நடந்தேன். வழியில இந்த குட்டி எடுத்தான் எல்லாம் சந்திச்சான். அண்ணாச்சி, என்னாச்சு, உங்களை சந்திச்சு அநேக நாடாச்சுன்னு கையெடுத்து கும்பிட்டான். கையெடுத்து கும்பிடாத, என்ன விஷயம்னு கேட்டேன். ஏதோ சம்திங் அப்படின்னா, ஒரு 100 ரூபாய் அப்படி தூக்கி போட்டு ஆடு கொஞ்சமா எடுத்துங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்தேன். ஆமாங்க, நீங்க ஒரு நாள் கூட வீட்டுல உட்கார்ந்து எழுதுனதாக நான் பாக்கலையே. உதைக்கிறே உதைக்கிறே, நான் வீட்டுல உட்கார்ந்து எழுதி இருப்பேன், நீ சும்மா இருப்பியோ? உடனே வருவேன், ஏதாவது கேட்பேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் தகராறு. எதுக்கு இந்த வம்பெல்லாம்? அதுக்குத்தானே சோத்த கையில வாங்கி நேரா பார்க்கல போய் உட்கார்றேன். அங்கே என்னுடைய கற்பனை குதிரையை தட்டி விடுறேன், அது ஊரு ஊரா மேஞ்சது சாயந்தரம் சைக்கிள்ல வந்து இறங்குது. இன்னமே அப்படி எல்லாம் வேண்டாம், வீட்டுல உட்கார்ந்தே எழுதுங்க. நீ சொன்னா அப்புறம் என்ன? ரூபா சரியா இருக்கா நினைப்பாரு. ஒரு கப்பு காபி கிடைக்குமா? காபியா? வேண்டாம். இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், கொஞ்சம் இருங்க, ஆப்பிள் ஜூஸ் கொண்டாரேன். ஓ மை காட், ஆப்பிள் ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ் 200 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆப்பிள் ஜூஸ், அதையே 400 ரூபாயா கொண்டாந்து கொடுத்தோம்னா ஆட்டுக்கால் சூப். எப்பா பயிரவா, அட என் கண்ணு, நீ யாரு பிள்ளையோ, யாரு பெத்த பிள்ளையோ, நீ வாழ்க. அன்பு மீறி போனதாலே அபிநயம் குறையுது முகம். ஐ சி, ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம். அன்பு மீறி போனதாலே அபிநயம் குறையுது முகம். Yeah.
வாலில்லாத ஒரு அணில் ஆளில்லாத நேரம் பார்த்து தாவி பிடிக்கிறது கையில் சாரி ஆசையினாலே மனம் அஞ்சது கெஞ்சது தினம் அன்பு மீறி போனதாலே அபிநயம் புரியுது முகம் மருந்து வாங்கி தினம் ஒரு மூணு வேளை கொடுங்க குணமாவறதுக்கு எப்படி ஒரு வாரம் ஆகும் படுத்து விட்டு எந்த அலவாடப்படாது நாளைக்கு நான் வரேன் மொத்தமா கணக்கு பார்த்து கடைசியில வாங்கிக்கிறோம் அம்மா மறந்து வாங்கிட்டு வந்துட்டேன் மேல வச்சுட்டுமா தம்பி களைச்சு போய் தூங்குது இப்ப அங்க போக வேண்டாம் ஏம்மா இந்த மருந்தெல்லாம் வேளா வேளைக்கு ரொம்ப கரெக்டா கொடுக்கணுமே வேணும்னா
நான் ஆபீஸுக்கு லீவ் போட்டுட்டுமா? தேவையில்லை வசந்தி, நானும் கீதாவும் இருக்கும்போது நீ எதுக்குமா அனாவசியமா லீவ் போடணும்? ஆ, கீதா கிட்ட எப்பப்ப மருந்து தரணும்னு சொல்லிட்டு ஆபீஸுக்கு புறப்படுமா? நேரம் ஆச்சு. சரியா 10 மணிக்கு சாப்பிடணும்னு டாக்டர் சொன்னார். என்னங்க? என் பேரு கீதா. கீதா? என்னால உங்களுக்கு ரொம்ப தொல்லை இல்லையா? இல்ல, அது என்னுடைய எங்களுடைய கடமை. என்னங்க ஒண்ணும் இல்லாம அப்படியே இருக்குங்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. பரவாயில்ல, இந்த லெட்டர் நாளை கூட போஸ்ட் பண்ணலாம். இல்லைங்க, இன்னைக்கு எழுத சொல்லுங்க. ஓகே. ரெஃபரன்ஸ் டு யுவர் ரீசன்ட் லெட்டர். வெளியே உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஜுரம் அதிகமா, நான் என்ன செய்யறது? டாக்டர் வேற நிறைய தூங்கணும்னு சொல்லிருக்காரு. தூக்கம் வரமாட்டேங்குது. கீதா, உங்களுக்கு பாட தெரியுமா?
மறக்கவே முடியாது. சிரிச்ச முகத்தோட சலிப்பில்லாம அவ செய்த பணிவிடைக்கு நான் எப்படி நன்றி செலுத்துறதுன்னே எனக்கு புரியல. டாக்டருடைய மருந்தை விட கீதாவினுடைய அன்புதான் என் நோயை போக்கினது. நான் உன் அக்காவுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் வசந்தி. போனது போகட்டும், இப்ப நம்ம கொஞ்சம் சீரியஸா பேசுவோம். நம்ம கல்யாணம் இப்போ? அடே அப்பா, அதுக்குள்ள என்ன அவசரம்? இத பாருங்க, அக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். எனக்கு என்னம்மா இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? நல்லாதான் இருக்குப்போ. உனக்கு என்ன வயசு கொஞ்சமாச்சு நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு பின்னாடி வசந்தி வேற இருக்கா? இந்த பாருமா, பையன் கண்ணுக்கு பார்க்க லட்சணமா இருக்கானா? வயசு 30 ஆச்சான். ரயில்வேல 140 சம்பளத்துல இருக்கானா? நம்ம அந்தஸ்துக்கு இதை விட நல்ல வரம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்த வாரம் அவங்க பொண்ணு பார்க்க வர போறாங்களாம். கடவுள் புண்ணியத்துல எல்லாம் ஒத்து வந்தா அடுத்த மாசமே அவங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறேம்மா. வெரி குட். அம்மா, கல்யாணத்தை கண்டிப்பா முடிச்சிட வேண்டியதா. ஏம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்காரா? ஓ, அழகா இருக்காரா? நீ சொன்னா நான் நம்ப மாட்டேன். மாப்பிள்ளைய வர சொல்லு. அக்காவுக்கு தகுந்த ஜோடியான நான் பார்த்து தீர்மானம் பண்றேன். சரி சரி, போடி அரட்ட. அக்கா அக்கா, என்னக்கா இது? கல்யாணம் சொன்ன உடனே நீ வெக்கப்பட்டு ஓடி வந்திருப்பேன்னு நினைச்சா கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிய. ஒண்ணு இல்ல வசந்தி. பாத்தியா, என்கிட்டே மறைக்கிறியே, உனக்கு கல்யாணம் செய்துக்கு பிடிக்கலையா? அதுக்கு இல்ல வசந்தி, அம்மா ஏற்பாடு செய்திருக்கிற வரன் தான் எனக்கு பிடிக்கல. எவ்வளவுதானா பிடிக்கலனா? தைரியமா பிடிக்கலன்னு சொல்றதானே, அதுக்கே வருத்தப்படணும். ஐயோ ஐயோ, நீ ரொம்ப கோழையக்கா. மாப்பிள்ளை எப்படி இருக்கணும்னு சொல்லு. உன் மனசுக்கு ஏத்த மாப்பிள்ளைய தேடி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி உனக்கு மாலை போட சொல்றேன். என்கிட்ட சொல்ல மாட்டியா? உங்ககிட்ட சொல்லாம நான் வேற யாருக்கிட்ட சொல்ல போறேன் வசந்தி? நான் வந்து சொல்லுக்கா. மனப்பூர்வமா ஒருத்தரை காதலிக்கிறேன். ஓ, நீ பெரிய ஆளுக்க. வீட்டோட அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு உனக்கு காதலிக்க கூட தெரியுதே. குட் அக்கா, உன்னுடைய காதல் கண்டிப்பா நிறைவேறும், அதுக்கு நான் பொறுப்பு. வசந்தி. ஆமா, யாருக்க நீ காதலிக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி? சொல்ல வெக்கமா இருக்கு. காதலிக்கிறப்போ அவர் பேர் சொன்னதானே, நான் போய் மத்த ஏற்பாடெல்லாம் கவனிக்க முடியும்.
பேர் சொல்ல மாட்டேன், வேணும்னா போட்டோ காட்டுறேன். வெரி குட், போட்டோ வரைக்கும் வந்தாச்சா? அப்ப இது டெஃபினட்டா கனிஞ்ச காதல் தான். அவரை சந்திக்கிறப்பவே என் மனசு அவருக்கு பறி கொடுத்துட்டு, அவர் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது அவருக்கு சேவை செய்யற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அவரோடு பழகின அவருடைய அன்பும் ஆதரவும் என்னை அவருக்கு அடிமையாகிடுச்சு. அவர் என் இதய கோவிலிலே தெய்வமாகி விட்டார் வசந்தி. அக்கா, அவரு உன்னை காதலிக்கிறாரா? காதலிக்கிறாருன்னுதான் நினைக்கிறேன். அவர் என்ன விரும்பலனா எனக்கு வாழ்வே கிடையாது வசந்தி. என்னுடைய இந்த ஒரே ஆசையை கடவுள் நிறைவேற்றி வைப்பாருன்னு நம்பிக்கையோட இருக்கு. இந்த நம்பிக்கை நாசமானா என்னுடைய இதயம் வெடிச்சிடும், எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். எப்பாடுபட்டாவது என் உயிரை கொடுத்தாவது கடவுள் சாட்சியா இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். வசந்தி கவலைப்படாதே அக்கா, கவலைப்படாதே. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான சமாச்சாரம் சொல்லணும். என்ன எங்க ஆபீஸ்ல கோயம்புத்தூருக்கு மாத்திட்டாங்க. இன்னும் ஒரு மாசத்துல நான் அங்க போயாகணும். அதுக்குள்ள நம்ம இருங்க, ராத்திரி 10 மணிக்கு மாடியில எனக்காக காத்துக்கிட்டு இருங்க. எழுத்தாளர் பைரவன் அவர்களே, வணக்கம். வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்குமொழியிலே திட்டுற? என் மேல கோபமா? ஆமா, கோபம் தான். என்ன என்ன தப்பு செய்தேன்? நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே. மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கிரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க. இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறதும் அப்புறம் மன்னிப்புங்கிறதும். ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான். எதுக்காக விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன? நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற? ஒன்னும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா? ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா?
அம்மா, இது ஏன் எங்கிட்ட சொல்லாம இருக்கீங்க? நீ இத சொன்னியா? நான் எதையோ நினைச்சு திணறிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். ஆஹா, அப்பாடா, இந்த பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமோ வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. சரிதான் போங்கய்யா, வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானேன்னு சும்மா இருந்துட்டேன். எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க. என்னது கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளுங்க அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேளு. இதான் அடுத்த மாசம் எனக்கு பொண்ணாட போத்த போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்ன பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொண்ணாட போத்த சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா? அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன். வசந்தி, உன் வருகையை தான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். வசந்தி, என்ன முக்கியமான விஷயத்தை பற்றி என்னிடம் பேச வேண்டும் என்றாய்? நம் திருமணத்தை பற்றியா? இல்லை, அக்காவின் திருமணத்தை பற்றி உங்களிடம் கலந்து ஆலோசிக்கவே வந்திருக்கிறேன். என்னிடமா? வரன் பார்த்து விட்டீர்களா? பார்த்து விட்டோம். திருமணம் நிச்சயமாகி விட்டதா? மணமகன் சம்மதித்தால் அவள் திருமணம் நடந்துவிடும். இன்னும் அவன் சம்மதத்தை கேட்கவில்லையா? இதுவரையில் இல்லை, இனிமேல் தான் கேட்க வேண்டும். நீங்களே சொல்லுங்கள் பாஸ்கர், என் அக்காவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானா? சுருக்கமாக சொன்னால், உன் அக்கா அழகுள்ளவள், அறிவுள்ளவள், அடக்கமான பெண். அவளை மணந்து கொள்ள எவனும் மறுக்க மாட்டான். உண்மையாகவா பாஸ்கர்? ஆமாம் வசந்தி, அவளை மனைவியாக அடைபவன் பாக்கியசாலி. அந்த பாக்கியசாலி நீங்கள் தான் பாஸ்கர். நானா? ஆமாம், நீங்கள் தான் அவளை மணந்து கொள்ள வேண்டும். இனி என்னை மறந்து விட வேண்டும். என்ன வசந்தி விளையாடுகிறாய்? இல்லை பாஸ்கர், விதி என்னோடு விளையாடிவிட்டது. கீதாவும் உங்களை காதலிக்கிறார். என்ன? நீங்கள் அவளை மனம் புரியாவிட்டால் அவளுக்கு வாழ்வே இல்லை என்று என்னிடம் சொன்னான். அதை கேட்ட போது என் உள்ளம் சுக்கல் சுக்கலாக உடைந்தது. என் இன்ப கோட்டைகள் தகர்ந்தன, என் நாசு கனவுகள் அடியோடு நாசமாயின. நீ அவளுக்கு என்ன பதில் சொன்னாய்? இதயத்தை கையில் பிடித்துக் கொண்டு சிந்தித்தேன். மனசாட்சியிடம் மண்டியிட்டு நீதி கேட்டு பாஸ்கர், எட்டு வருடங்கள் எனக்காக ஓய்வின்றி உழைத்தவள், என்னை தன் கண்ணின் மணி போல் காப்பாற்றி வளர்த்தவள், என்னை சீராட்டியவள், பாராட்டியவள், தனக்கென வாழாமல் எனக்காக வாழ்ந்தவள், என் ஆசைகளை நிறைவேற்ற தன் ஆசைகளை தியாகம் செய்த உத்தம பெண் அவள். தன் வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக தான் விரும்புவதை கேட்கிறார். பாஸ்கர், நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிலையில் இருந்தால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? வசந்தி, நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கிறோம் என்று அவளுக்கு தெரியாதா? தெரியாது பாஸ்கர், தெரிந்திருந்தால் அவள் தன்னுடைய காதலை வெளியிடாமல் அதை தன் உள்ளத்தின் அடித்தளத்தில் புதைத்து விட்டு உங்களை எனக்காக விட்டு கொடுத்திருப்பாள். அத்தகைய உயர்ந்த மனப்பான்மை கொண்டவள் அவள். வசந்தி, நம்முடைய காதலை பற்றி அவளிடம் தெரிவித்திருக்கலாமே. வசந்தி, தெரிவித்திருக்கலாம், ஆனால் தன் மனதை திறந்து எண்ணத்தை வெளியிட்ட பிறகு நான் இதை சொன்னால் என்னை பற்றி அவள் என்ன நினைப்பாள்? தன் வாழ்விலே குறுக்கிடும் வஞ்சகி என்றுதானே அவள் உள்ளம் நினைக்கும். நன்றி மறந்தவள் என்றுதானே அவள் நெஞ்சம் துடிக்கும். அப்படியானால் நீ செய்த முடிவு? என் உயிரினும் மேலாக நேசித்த உங்களை, என் உள்ள கோவிலில் வைத்து பூஜித்த உங்களை அவளுக்கு அர்ப்பணம் செய்ய தீர்மானித்து விட்டேன் பாஸ்கர். முடியாது வசந்தி, முடியாது. உன் தீர்மானத்தை என்னால் ஒப்புக்கொள்ளவே முடியாது. உன்னை இழந்து ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது.
வசந்தி, நம்மால் வளர்க்கப்பட்ட தூய காதலை நீ பறித்து விடாதே. உன்னால் உருவாக்கப்பட்ட அன்பு கோவிலை நீ இடித்து விடாதே. என்னை ஏமாற்றி விடாதே வசந்தி, ஏமாற்றி விடாதே. விதியின் வலிய கரங்களிலே என் பிஞ்சு உள்ளம் சிக்கி சீரழிந்து விட்டது. என் காதல் செத்து விட்டது பாஸ்கர். நான் உணர்ச்சியற்ற மரமாய், உள்ளமிழந்த கற்சிலையாய், உயிர் ஒன்றை தவிர அத்தனையும் இழந்து விட்டு அபலையாகிவிட்டேன் பாஸ்கர். ஆகவே என்னை மறந்து விடுங்கள், என் அக்காவை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை மனமுடித்து வைப்பதாக அவளிடம் வாக்குறுதி அளித்து விட்டேன். தயவு செய்து அதை நிறைவேற்றுங்கள். அப்படியானால் நீ எனக்கு அளித்த வாக்குறுதி? என் கூட பிறந்தவளுக்காக அதையும் தியாகம் செய்து விட்டேன். வசந்தி, உன் அக்காவிற்காக இந்த மகத்தான தியாகத்தை நீ செய்யலாம், நான் எதற்காக செய்ய வேண்டும்? தேவையில்லைதான். ஆனால் இனி எக்காரணத்தை கொண்டும் நான் உங்களை மணக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் பாஸ்கர். என்னை மறப்பதற்காக நீங்கள் எவ்வளோ ஒருவளை மனப்புரியத்தான் போகிறீர்கள். அந்த எவ்வளோ ஒருவளாக ஏன் என் அக்கா இருக்கக்கூடாது என்றுதான் உங்களிடம் யாசிக்கிறேன் பாஸ்கர். என் அக்காவிற்கு சந்தோஷத்தையும் எனக்கு ஆத்ம திருப்தியும் அளிக்க வேண்டும் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். நீ என் மீது சுமத்தும் பாரத்தை என்னால் தாங்க முடியாது வசந்தி. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்களே. அதற்காக கொண்ட ஆசைகளையும் கண்ட கனவுகளையும் நிர்மூலமாக்கிக் கொள்வதா? ஆசைக்காக வாழாமல் கடமைக்காக வாழ்பவள்தானே பெண். அந்த இனத்தில் நான் பிறந்து விட்டேனே, அந்த பெண்மைக்கு நான் மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாபெரும் தியாகத்தினால் உனக்கு யாராவது சிலை வைத்து கும்பிடப் போகிறார்களா? மனசாட்சியை மதித்து வாழ்பவர்களுக்கு அந்த புகழ் தேவையில்லை பாஸ்கர். என் கோரிக்கையை நிறைவேற்றினால் என் வாழ்நாள் முழுவதும் உங்கள் நினைவோடு வாழ்வேன். நான் சாகும் போது உங்கள் நினைவோடு சாவேன். சொல்லுங்கள் பாஸ்கர், சம்மதம் என்று சொல்லுங்கள் பாஸ்கர். ஐயோ வசந்தி, என்னை சித்திர விதை செய்கிறாயே பாஸ்கர். பாஸ்கர், என் கண்ணீரால் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன். உங்கள் அன்பிலே தூய்மை இருந்தால், உங்கள் இதயத்திலே இரக்கம் இருந்தால், உங்கள் உள்ளத்திலே கருணை இருந்தால் அழிந்து போகும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுங்கள் பாஸ்கர். வசந்தி, வசந்தி, உன் கண்ணீருக்கு காணிக்கையாக என் வாழ்வையே அர்ப்பணிக்கிறேன். நீ என்னை வென்று விட்டாயம்மா, வென்று விட்டாய் பாஸ்கர். என்னை பெற்ற தாயை விட, என்னை படைத்த தெய்வத்தை விட மேலான தெய்வம், கண் கண்ட தெய்வம் நீங்கள் தான் பாஸ்கர். ஏம்மா, அக்கா கல்யாணத்துக்கு நாள் பார்க்குறியா? ஆமாம்மா. அம்மா, ஒரு சின்ன விஷயம். என்னம்மா? நம்ம வீட்டு மாடியில் குடியிருக்காரு பாஸ்கர், அவரை பற்றி நீ என்னம்மா நினைக்கிறே? அங்கமான பிள்ளைய, அக்காவுக்கு மாப்பிள்ளைய பார்த்தா என்னம்மா? அது சரி, அந்த புள்ள சம்மதிக்கணுமே. அக்கா ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, ஆகையினாலே அவர் கண்டிப்பாக சம்மதிப்பார். எதுக்கு நாமே கேட்டு பார்ப்போமே. சரிம்மா. அம்மா, அவரே வர்றாரு, கூப்பிட்டு கேளு. தம்பி, இங்க வாயே. என்னம்மா? உட்கார் தம்பி. வேற ஒன்றும் இல்லை, டெல்லியில் உங்க மாமா இருக்காரு, நீயே அவர் விலாசம் கொஞ்சம் வேணும் தம்பி. முதல்ல இவர் சம்மதத்தை தெரிஞ்சுக்கிட்டு தானே மாமாவுக்கு எழுதணும். சம்மதம்மா. அதாவது நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளைய முதல் மாப்பிள்ளைய வரணும்னு அம்மா விரும்புறாங்க. ஆகையினால அக்கா கீதாவே கல்யாண பண்ணிக்க சம்மதமானு கேக்குறாங்க. கூச்சம் இல்லாம உன் மனசுல இருக்கத சொல்லு தம்பி. அக்கா அழகானவ சார், அடக்கமானவ, அறிவுள்ளவ,
யோசனை பண்ணாமே சரியேன்னு சொல்லுங்க. ஏன் தம்பி மௌனமா இருக்க? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அம்மா. தம்பி வெளிப்படையா சொன்னதனமா நல்லா இருக்கும். சொல்லுங்க சார், சொல்லுங்க. அம்மா, நீங்க பார்த்து எது செய்தாலும் சரி, அம்மா சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணமா. வசந்தி அக்கா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி, உன்னை நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். என்னங்க விழாவ புறப்பட நேரமாகல, புறப்படுங்க சீக்கிரம். புறப்படுங்க. ஆஹா, இன்னைக்கு உங்க டிரஸ் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏங்க இன்னைக்கு உங்களை நிறைய போட்டோ எடுப்பாங்கல்ல? ஆமா ஆமா. எனக்கு ஒரு நாலஞ்சு போட்டோ வாங்கிட்டு வந்துடுங்க. சிச்சி, அவனை எல்லாம் போய் பிச்சைக்காரத்தனமா கேட்டுக்கிட்டு பத்திரிக்கையில எவ்வளவோ வரும், அதை வெட்டி வச்சுக்கிட்டா போகுது. அது சரி, இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஐயோ, காலையில இருந்து அதே பிளான் தானே, மண்டையை உடைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? இந்தாங்க இந்தாங்க. இதோ புறப்படுங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க. அச்சோ, எங்க ஓடுறா? அட பைரவா, இவ்வளவு நாளா என்ன காப்பாத்தின மாதிரி இந்த நேரமும் என்ன காப்பாத்திடுறா பைரவா? எங்க இப்படி கொஞ்சம் திரும்புங்க. என்ன மாலினி, ஆராய்ச்சி எல்லாம் எதுக்கு? நான் என்ன யுத்தத்துக்கா போறேன்? சாச்சா, என்னங்க இது, நெல்ல காரியத்துக்கு போகும்போது இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானா பேசுறேன், அது தானா வருதே. ஆமா, இவங்க ஏன் கார் அனுப்பல? யாரு கார் அனுப்பல? அதான் இந்த விழா ஏற்பாடு பண்ணாங்களே. ஆமா, ஏன் அனுப்பல? என்ன தைரியம், என்ன அனாவசியத்தை பாத்தியா? போகாம இருந்துருவோம், வா சொல்றேன். ஐயோ, இதுக்காக விழா போகாம இருக்கலாமா? ஒரு டாக்ஸி வச்சுட்டு போயிடுங்க. டாக்ஸி இல்லையா? எனக்கு இருக்கிற பேருக்கும் புகழுக்கும் நான் டாக்ஸில போனா என்ன மதிப்பாங்களா? அடி பைத்தியக்காரி, போனா சொந்த கார்ல போகணும், இல்ல சிம்பிளா போகணும். இப்ப நான் இருக்கிற நிலைமைக்கு எப்படி போக முடியும்? சிம்பிளா போறேன். சரி சரி, சீக்கிரமா புறப்படுங்க, நேரம் ஆகுது. என்ன இது, புறப்படுறேன் நின்னுட்டே இருக்கீங்க, புறப்படுங்க சீக்கிரம். வேற ஒண்ணு இல்ல, அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் ஒண்டி எப்படி சமாளிக்கிறதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். வரட்டுமா? புறப்படுங்க. என்ன மாலினி, என்ன மட்டும் சீக்கிரம் வர சொல்லிட்டு நீ இன்னும் ரெடி ஆகலையே? அவர் இப்பதான் போயிட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் வா போலாம். தமிழ்நாட்டின் தலைசிறந்த சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்களை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன். எங்கடி மாலினி, உன் வீட்டுக்காரர் மேடையில காணோம் போடி. அவர் திடீர்னு மேடைக்கு வந்து எல்லாரும் ஆச்சரியப்படும்படி செய்ய போறார் பாரு. இவர்தான் ஒப்பற்ற சிறுகதை எழுத்தாளர் ஸ்ரீமான் பைரவன் அவர்கள். நமது சங்கத்தின் சார்பாக இந்த மலர் மாலை இவருக்கு சூட்டுகிறேன். மாலினி, அவர் வீட்டுக்கு வரட்டும் சொல்றேன். மாலை எஞ்சிட்டு என்ன வேலைப்பா? வருவா வருவாய், இந்த ஆளை விடு கொண்டா சீக்கிரம். மேடை அலங்காரம் என்ன, தோரணங்கள் என்ன, அந்த செட்டப் என்ன, அவ்வளவு நல்லா இருந்தது. அவ்வளவு பெரிய கூட்டத்துல ஒரே ஒரு பூ மாலை தான் போட்டாங்களா? என்ன இப்படி கேக்குற? நீ அங்க வந்திருந்தே மேடையில என்ன பாத்துருக்க முடியாது. ஏன் ஓரமா நின்னீங்களா? ஆரியோ பைத்தியக்காரியா இருக்கிற, பூ அள்ளி கொட்டி மாலையை போட்டு என் முகத்தையே மறைச்சிட்டாங்கன்னு. அந்த பூ மாலை எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் அள்ளிட்டு வரணும்? அதெல்லாம் கொண்டாடுறதா இருந்தாக்கா நாலு லாரி வேணும். ஏதோ போயிட்டு வந்த ஞாபகார்த்தமா ஒன்னே ஒண்ணு. நாட்டுக்கு தேவைன்னு அடிச்சு விட்டாரு. இருங்க இருங்க,
அதெல்லாம் வேண்டாம், நீங்க விஷயத்தை சொல்லுங்க. இப்படியே ஒருத்தரையா கட் பண்ணி உட்கார வச்சுட்டேன். அப்புறம் நீங்க பேசுனீங்களாக்கும். பின்ன பேசாம கூடலாமா? அவ்வளவு பெரிய கூட்டத்துல நான் பேசலன்னா என்ன ஆகும்? 2 hours பேசியிருக்கேன், 2 hours. ஒரு இடத்துல பாரு, எழுத்தாளர் இந்நாட்டு முதுகு எலும்புன்னு தட்டினாம் பாரு. உங்களையா? என்ன ஏன் தட்டுறான்? நான் தான் மேடையில இருந்தேன். கைய தட்டுறான், 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 தட்டிக்கிட்டே இருக்கிறான். அமைதி, அமைதி, அமைதினு அமைதி படித்து விட்டு அப்புறமே தான் பேச ஆரம்பிச்சேன். இருக்கும், இருக்கும், இருக்கும். உங்களை பார்த்தாவே தெரியுதே ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கீங்க. ஐயோ, ரொம்ப களைப்பு. இப்ப இருக்கிற களைப்புக்கு ஆயில் பாத்து எடுத்துட்டு படுத்தேன்னா சுமார் 1 week ஆகும் என்ன பிறட்டுறதுக்கு. ஆமா, பண முடி பொண்ணும் குடுக்கலையா? ஏன் குடுக்கல? குடுக்க வந்தாங்களே, நான் டச் பண்ணுவேனா? வேண்டாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு, அனாதை ஆசிரமத்துக்கு, இந்த பிரசவ ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் கவனிச்சுங்கன்னு சொல்லிட்டேன். கலியுக கர்ண. ஆமா, இந்த செண்டுக்கும் இந்த மாலைக்கும் எவ்வளவு காசு கொடுத்தீங்க? காசு கொடுத்து வாங்கினதா? ஆடி பைத்தியமே, இது மேடையில போட்டது இல்ல? உங்களை யாரோ பூக்கடையில பார்த்ததாக சொன்னாங்களே. யார? என்னையா? என்ன பார்த்தானே? எவ்வளவு டூப் அடிச்சிருக்கான்? டூப்பு டூப் ஒண்ணும் இல்ல, நானும் பங்கஜமும் விழாவுக்கு வந்திருந்தோம். அம்மா, இதுல ஒரு கையொப்பம் போடுமா? எதுக்குமா? அக்காவோட கல்யாணத்துக்கு பணம் வேணும் இல்லையா, அதுக்காக நம்ம வீட்டை பேங்க்ல அடமானம் வைக்கணும். வண்டியில ஏறு. அக்கா, என்ன மறந்துட மாட்டிய? என்ன வசந்த் இப்படி சொல்ற? நான் அடிக்கடி லெட்டர் எழுதுவேன், நீயும் தவறாம எழுதணும். என்ன? போயிட்டு வர்ற வசந்தி. போயிட்டு வாங்க. இதை நான் செய்யக்கூடாதா? இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு பிடிக்காது. நீ போய் காஃபி கொண்டா.
பரவாயில்ல. வேண்டாம் கீதா. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு என்ன கேடு, எல்லாம் சரியா தான் இருக்கு. உண்மைய சொல்லுங்க, என்ன கண்டா உங்களுக்கு பிடிக்கலையா? கீதா, இனம் புரியாத வேதனையினால நான் அவதிப்பட்டு இருக்கேன். தயவு செய்து நீ அதை அதிகப்படுத்தாதே. என்ன மன்னிச்சிடுங்க, ஏதோ தெரியாம கேட்டேன். இங்க காத்தே சரியாவல்ல, நான் வெளியே போய் படுத்துக்கிறேன். நான் காதலித்து மணந்த கணவரோடு நடத்தும் இன்ப வாழ்க்கையை பற்றி உனக்கு எவ்வளவோ எழுத வேண்டும் என்று ஆசையோடு தான் தனி கொடுத்தனம் ஆரம்பித்தேன். ஆனால் என் ஆசைகள் கனவாகிவிட்டன. நான் அனுபவிக்கும் வேதனையை உன்னிடம் சொன்னால்தான் என் இதயபாரம் குறையும் என்ற நம்பிக்கையில் உனக்கு இக்கடிதம் எழுதுகிறேன். வசந்தி, என் கணவர் நல்லவர்தான், எனக்கு எல்லா சுகத்தையும் அளித்திருக்கிறார். தன் அன்பு ஒன்றை தவிர மனைவி என்ற பட்டத்தை அவர் எனக்கு அளித்தாரே தவிர அந்த பட்டத்துக்குரிய ஸ்தானத்தை அவர் எனக்கு அளிக்கவில்லை. அவர் எப்பொழுதும் ஏதோ பறி கொடுத்தவர் போல் வேதனையோடு காட்சியளிக்கிறார். எவ்வளவு முயற்சி செய்தும் என் பெண்மை அவரிடம் தோற்றுவிட்டது. நான் ஏதோ எந்திரம் போல் வாழ்கிறேன். நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். வசந்தி, அம்மாவும் நீயும் சுகமா தெரியப்படுத்தவும். உன் அன்பு சகோதரி கீதா. அம்மா, மேனேஜர் உங்களை கூப்பிடுறார். கூப்பிட்டீங்களாமே? உட்கார் வசந்தி. வசந்தி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. ஆபீஸ் விஷயம் இல்லை, என் சொந்த விஷயம். என்ன? நான் எது சொன்னாலும் நீ கோச்சுக்க மாட்டியே? எனக்கு எப்பவுமே கோவம் வராது. வசந்தி, நீ என்னை தப்பா நினைச்சாலும் சரி, இனிமே என்னுடைய எண்ணத்தை உனக்கு தெரிவிக்காம இருக்க என்னால முடியாது. வசந்தி, நான் உன்னை மனப்பூர்வமா நேசிக்கிறேன். உன்னுடைய எண்ணத்தையும் தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். மன்னிக்கணும், தயவு செய்து என்னை குழப்பாதீங்க. மதிப்பிற்குரிய பாஸ்கர் அவர்களுக்கு வணக்கம். அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்தவரான உங்களுக்கு இக்கடிதம் எழுத நேர்ந்ததை குறித்து வருந்துகிறேன். பிரகாசமாக எரியும் அகல் விளக்கு மங்கும் போது அதற்கு தூண்டுகோல் அவசியம் அல்லவா? நீங்கள் அகல் விளக்கு. எப்படியும் ஒளி உங்களிடமிருந்துதான் பிறக்கிறது. ஆனாலும் அதற்கு நான் தூண்டுகோலாக இருப்பதில் தவறொன்றும் இல்லையே பாஸ்கர். உலகத்திலே 100க்கு 90 பேர் காதலில் தோல்வியடைகிறார்கள். அந்த 90 பேரும் இழந்த காதலை நினைத்து தங்கள் வாழ்க்கையையும் தங்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் பாழாக்கி கொண்டிருந்தால் உலகத்தில் என்ன மிஞ்சும்? கல்லறைகள் தானே மிஞ்சும். என் சகோதரின் சந்தோஷத்திற்காக நான் உங்களையே தியாகம் செய்தேன். நீங்களும் உங்களுடைய பவித்திரமான காதலை தியாகம் செய்தீர்கள். ஆனால் என் சகோதரி தன் கணவனுடைய அபலியாக நிற்பதை நினைக்கும் போது பாஸ்கர், நாம் இருவரும் அவளுக்காக செய்தது தியாகமா அல்லது துரோகமா? ஒரு நிமிடம் எனக்காக யோசித்து பாருங்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பலர் மிருகமாக வாழ்கிறார்கள். பலர் சிலருடைய நெஞ்சங்களிலே தெய்வமாக வாழ்கிறார்கள். பாஸ்கர், நீங்கள் என்றென்றும் நான் பூஜிக்கும் தெய்வமாக என் நெஞ்சத்திலேயே வாழ வேண்டும்.
இதுவே என் பிரார்த்தனை. தங்களுடைய அன்பு சகோதரி வசந்தி. வசந்தி. இவ்வளவு நாளா நான் மனச ரொம்ப புண்படுத்திட்டேன் இல்ல? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க கீதா. இத்தனை நாளும் நான் கண்ணிருந்தும் குருடனாக வாழ்ந்தேன். ஆனா அறிவுங்கிற தெய்வீக ஒளி இன்னைக்கு என் கண்களை திறந்தது. இனிமே நம்ம இல்லற வாழ்க்கை செழிப்படியும், நம்ம வீட்டுல இன்பம் தவழும், நாம் ஆதர்ச தம்பதிகளாக வாழ்வோம் கீதா. போய் ட்ரெஸ் பண்ணிட்டு நாம எங்கேயாவது வெளியே போவோம். ஒரு நிமிஷத்துல வந்தேன். வசந்தி, பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டிய புனித சரித்திரம் அம்மா உன்னுடையது. நீ என் இதயத்தில் மட்டுமல்ல, எல்லோர் இதயத்திலும் வாழ வேண்டும். ரெடியா கீதா? வா போலாம். பாஸ்கர் வணக்கம். தம்பத்தி வா, வாங்கம்மா. ஏ, இது உன் குழந்தையா? கீதா, இவன் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? ஓ, தெரியுமே. யாரு? வந்து கஜேந்திரன் கம்பெனியில. ஐயோ, அதெல்லாம் வந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறானே கீதா. இவ முன்னெல்லாம் டூ பழந்துட்டு இருந்தான். அப்ப அதுதான் எனக்கு பழப்பா இருந்தது. அம்மா, இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். இவன் என்னுடைய சகதர்மினி, பேர் மாலினி. என்னடா அது, மாலை கைமா வந்திருக்கிற? ஏய், அப்படியே நில்லு. இரு, எனக்கு எதுக்குடா மாலை? ஏன்னா மாலையை போட விட மாட்டேங்கிறானே. சும்மா இருப்பானா? இந்தா, எதுக்குடா? ஒன்னாலதான் எனக்கும் அவளுக்கும் டீக்க மேல வேலை கிடைச்சது. அந்த நந்தியை சொல்லிட்டு போலான்னு வந்த வேற ஒண்ணு இல்ல. வர்றேன். இருடா, கரெக்டா கழுத்தா கொடுத்து வெளியே தள்ளி போடுவான். சரிடா, பழசா இருந்தாலும் இதுக்கு ஆயுசு கட்டி கேலி பண்ணாத. இத இழுத்துக்கிட்டு தான் இந்தியா பூரா சுத்தி என் கம்பெனி டீயலே விக்க போறேன். சரிதான், இனிமே அட்ரஸ் நடுத்தருவு தானே சொல்லு. ஆமா ஆமா, நடுத்தருவு தான். டேய் அப்பா, முன்னால இருக்கு பாரு சீட்டு, அதுதான் என் ஆபீஸ். ஓஹோ, இது இருக்குது பாத்தியா? இதுதான் குடதான். இங்கதான் சரக்குகள்லாம் ஏகமா இருக்குது. கரெக்ட், உனக்கு ஏத்த இடம் தான்டா இது. ஏப்பா, எல்லாம் உன் தயவு தான்டா. உன்னுடைய சிவாரசுல டீ இலையில நான் விழுந்தேன். அப்புறம் கொஞ்ச நாள் என் பொண்டாட்டி இழுத்து டீயில போட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம், என் பிள்ளைய தூக்கி டீயில போட்டேன். அப்பா, குடும்பமே டீ தானா? குடும்பம் என்ன, வருங்கால சந்ததிகளை இனிமே டீயில தான். நீ ஆளை விடு, நான் வர்றேன். மாலினி, வட்டியில ஏறு, நான் வரேன்டா. வரேங்க. வசந்தி. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என்ன வசந்தி, தனியா இங்க இருக்க? பழுது போகல, அதனால. நான் வந்தது உனக்கு இடைஞ்சலா இருக்க? அதெல்லாம் ஒண்ணுமில்ல வசந்தி. ஆபீஸ்ல நான் உன்னை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம போயிட்டேன். அது விஷயமா உன்னோட பேசணும்னு நினைச்சேன். அந்த சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமா இன்னைக்கு கிடைச்சது.
வசந்தி, நான் உன்னை பார்த்த நாள்ல இருந்து உன்னோட பழக ஆரம்பிச்சதுல இருந்து என் மனசு உன்கிட்ட பறி கொடுத்தேன். ஆகையினாலே உன்கிட்ட மனம் திறந்து பேசி உன் எண்ணத்தை தெரிஞ்சு காசப்படுறேன். ஒரு பெண் தன் வாழ்க்கையில ஒரே ஒரு முறைதானே காதலிக்க முடியும். என்ன சொல்ற வசந்தி? நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சேன். மன்னிக்கணும், மன்னிக்கணும் வசந்தி. மனிதருடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறிட்டா அவன் தெய்வத்தை மறந்துடுவான். ஆகையினாலதான் வாழ்க்கையிலே நிறைய ஏமாற்றங்கள் ஏற்படுது. அதற்காக நான் வருத்தப்படல. வசந்தி, நீ காதலிச்ச வாலிபனை கல்யாணம் செய்துக்கிட்டு சௌக்கியமா வாழணும். இப்போ என்னுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அது ஒண்ணுதான். என்ன வசந்தி, ஏன் அடற? வசந்தி, வசந்தி, என்கிட்ட சொல்லக்கூடாதா? உன் வேதனையை என்கிட்ட சொல்லு வசந்தி. என் உயிரை கொடுத்தாவது நான் தீர்த்து வைக்கிறேன். தீர்த்து வைப்பதா? என் வாழ்க்கையில் அது தீர்ந்து போன பிரச்சனை. வசந்தி, நான் மனப்பூர்வமா ஒருத்தரை நேசிச்சு அவரும் தன் உயிருக்கு மேல என்னை காதலிச்சா, ஆனா என் கூட பிறந்த சகோதரி என்னை படிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சகல சுகத்தையும் தியாகம் செய்த உத்தமி தன் காதலை என்னிடம் வெளியிட்ட போது நான் திடுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? நான் காதலிச்ச அவர் அவளும் காதலிச்ச அவர் இல்லாம எனக்கு வாழ்வே இல்லைன்னு என்கிட்டயே சொன்னான். எனக்காக வாழ்ந்த அந்த நல்லவளுக்கு நான் வாழ்வளிக்க தீர்மானிச்சேன். கடமைக்காக என் காதலை துறக்க முடிவு செய்தேன். ஆகையினாலே மன உறுதியோடு நான் காதலிச்ச அந்த உத்தமரை என் சகோதரிக்கு கல்யாணம் செய்து வச்சேன். இப்போ அந்த ஒரே பெருமையில்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். வசந்தி, உன்னுடைய உயர்ந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஆனா இறந்த காலத்தை நினைச்சு உன் எதிர்காலத்தை பாழாக்கிக்கலாமா? எதிர்காலமா? இனி எனக்கு அது ஏது? ஏன் இல்லை? நீ விரும்பினா உன்னுடைய வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படாம போகாது. வசந்தி, மறுபடியும் சொல்றேன், என் எதிர்காலத்தை பத்தி சிந்திக்க முடியாத நிலையில் நான் இருக்கேன். வசந்தி, சோகமே உருவான உன் சரித்திரத்தை கேட்டதுக்கு அப்புறம் உன்னை சந்திக்கிற போதெல்லாம் என் மனசு எவ்வளவு துன்பப்படும் தெரியுமா? என்னால நீங்க துன்பம் அடையறதா இருந்தா நாளைக்கு என் வேலையை ராஜினாமா செய்துடுறேன். வேண்டாம் வசந்தி, அவசரப்பட்டு நீ அந்த முடிவுக்கு வர வேண்டாம். நான் உன் மனசை புண்படுத்தியதுக்கு என்னை மன்னிச்சிடு. வசந்தி, தயங்காதே, அந்த ராஜினாமா கடிதத்தை கொண்டு போய் கொடுத்து விடு. நீ மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காவிட்டாலும் மன நிம்மதியாவது கொடு. போ வசந்தி, போ. பேர் தானே வசந்தி? ஆமா. இந்தாங்க இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் பழைய மேனேஜர் ரகு. வசந்தி, நேற்று உன்னை சந்தித்தது முதல்
என் மனம் ஒரு நிலையில் இல்லை. அர்த்தமற்ற முறையில் நான் கொண்ட காதலை உன்னிடம் தெரிவித்து உன் மனதை குழப்பியதற்காக என்னை மன்னித்துவிடு. நேற்று என்னிடம் எனக்காக நீ ராஜினாமா செய்வதாக சொன்னாய். நீ ஒரு பெண், ஒரு குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இருப்பவள். ஆகவே உன் நலன் கருதி நான் ராஜினாமா செய்கிறேன். இனி உன்னை சந்தித்து உன் மனநிம்மதியை பாழ்படுத்த மாட்டேன் என்றும் உனக்கு என் வாழ்த்துக்கள். உலகத்தில் எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த நல்லவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்கத்தான் இந்த பாழும் ஜென்மம் எடுத்தேனா? நான் காபி போடுறேன், யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நீ சும்மா இருக்கீதா, பெண்டாட்டி அருமை தெரிஞ்ச எவனும் எதுவும் நினைக்க மாட்டான். இன்னும் 2 மாசம் போனா நானே சமைக்க வேண்டி வரும். அதுக்கு இது ஆரம்ப பாடமா இருக்கட்டுமே. கலக்கலாமா? கெட்டியா பாத்தீங்களா வசந்தி? வசந்தி பொம்பளைங்க வேலையே ஆம்பளைங்க செஞ்ச அப்படிதான். வா வசந்தி. அக்கா அக்கா எப்ப வந்த? லெட்டரை கூட போடாம இப்படி தனியா வந்திருக்கீங்க. அம்மா சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியந்தா அக்கா. திடீர்னு புறப்பட்டேன், அதனால லெட்டர் போட முடியல. வசந்தி வசந்தி உங்க அக்காவுக்கு தெரியும் தெரியும், அக்கா லெட்டர் போட்டிருந்தா. இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? அக்காவை கூட்டிகிட்டு போறதுக்கு. முதல் பிரசவம் ஆச்சே, வளைகாப்பு சீமந்தம் எல்லாம் நடத்த வேண்டாமா? அத்தா இன்னைக்கு சாயங்காலமே அக்காவை கூட்டிகிட்டு போறேன். இன்னைக்கேவா? ஆமா அக்கா, 2 நாள் தான் லீவ் போட்டுட்டு வந்திருக்கேன். அத்தா கூட்டிகிட்டு போட்டுமா? நான் வேண்டாம் சொல்ல போறேன், தாராளமா கூட்டிட்டு போறேன். வளைகாப்பு சமயத்துல உங்களுக்கு லெட்டர் போடுறேன், கண்டிப்பா வரணும். நானா? சரி, உன் இஷ்ட பிரகாரமே பிறக்கட்டும். அக்கா இப்படி உட்கார. நான் ஒண்ணு கேப்பேன், சரியா பதில் சொல்லணும். என்ன வசந்தி? பிள்ளைத்தாச்சிங்க ஆசைப்படுறது பிறந்த வீட்டுல செய்து வைக்கணுமாமே. நீ ஏதாவது ஆசைப்படுக்க, நான் செய்து வைக்கிறேன். வசந்தி, மனசுக்கு பிடிச்ச வாலிபரை புருஷனா அடையணும்னு ஆசைப்பட்டேன், அதை நிறைவேற்றி வச்சிங்க. அவரோடு ஆனந்தமா குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் நிறைவேறிடுச்சு. இதை தவிர இனிமே நான் வேற எதுக்கு ஆசைப்பட போறேன்? அக்கா, அது நீ செய்த பாக்கியம். வந்தக்கா, இப்ப நீ ஏதாவது ஆசைப்பட்டுத்தான் ஆகணும், அதை நான் செஞ்சு வச்சுத்தான் தீரணும். சொல்லுக்கா. வசந்தி, நான் ஆசைப்படுறத நீ கண்டிப்பா செய்வியா? ஓ, கண்டிப்பா செய்யறேன். நீ இவ்வளவு குறும்புக்காரியா இருக்கிறியே, உன்னை கல்யாண பொண்ணு போல சிங்காரிச்சா நீ எப்படி வெக்கப்படுவேங்கிறத பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு வசந்தி. உன்னை இப்பவே சிங்காரிச்சு பாக்கணும் போல இருக்கு. வா வசந்தி. அம்மா, சீக்கிரம் கல்யாணம் ஆகி தீர்க்காயுசா தீர்க்க சுபங்கல்யா நீடோழி வாழணும்மா. வசந்திக்கு ஒரு குறவும் வராதம்மா, அவ நல்ல மனசுக்கேத்த மாப்பிள்ள கண்டிப்பா கிடைக்கும். எழுந்துரும்மா. யார் இந்த கல்யாண பொண்ணு? என்ன வெக்கம், வாயே வா. என்னத்தான் இப்படி பாக்குறீங்க? நம்ம வசந்தி தான். வசந்தி, உங்களை பார்த்த உடனே வெக்கம் வந்துருச்சு. மாடி ஏறி வர முடியல, அதனால நானே கொண்டு வந்தேன். வசந்தி, நேற்று நீ கல்யாண பெண் போல சிங்காரித்துக் கொண்டு என் எதிரில் நின்ற போது ஐயோ, உன் வாழ்க்கை வெறும் பொம்மலாட்டமாகி விட்டதே என்று என் உள்ளம் துடித்தது. வசந்தி, அர்த்தமற்ற எண்ணங்களினால் குழப்பமடைகிறீர்களான் மறுபடியும் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். என்னை நீங்கள் எந்த நிலையில் பார்த்தாலும் சலனமடைவதில்லை என்று சத்தியம் செய்து கொடுங்கள். வசந்தி,
புயலினால் பாதிக்கப்பட்ட என் உள்ளத்திற்கு நீங்கள் சாந்தி அளிக்க விரும்பினால் அந்த சத்தியம் எனக்கு தேவையத்தான். வசந்தி, இனி உன்னை எந்த நிலையில் நான் கண்டாலும் சலனமோ சஞ்சலமோ அடைவதில்லை. உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பின் மீது ஆணை. ஆனால் வசந்தி, ஒரு வேண்டுகோள் நிறைவேற்றி வைப்பாயா? நியாயமான எந்த வேண்டுகோளையும் நான் இதுவரையில் நிராகரித்ததில்லையே. நீ வாழ வேண்டும் அம்மா. நல்லதொரு வாலிபனை மனம் புரிந்து சீரும் சிறப்புமாக நீரூழி வாழ வேண்டும் அம்மா. திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. ஆனால் வாழும் உள்ளம்தான் என்னோடு ஒத்துழைக்க மறுக்கிறது. வசந்தி, எங்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்த நீ மட்டும் ஏனம்மா இருளில் அலைய வேண்டும்? இருளும் ஒளியும் எனக்கு வந்ததான் அத்தான். ஆனால் என்னை நல்ல பாதையில் அழைத்துச் செல்ல ஒரு துணைவன் தேவை. ஆகவே நான் கண்டிப்பாக கல்யாணம் செய்து கொள்ளத்தான் போகிறேன். எப்போது வசந்தி, எப்போது? சாவதற்கு முன் ஒரு நாள் வருகிறேன் அத்தான். Thank you.
அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? அத்தான், அக்கா குழந்தை பிறந்த உடனே உங்களுக்கு தந்தி கொடுக்கறேன், உடனே புறப்பட்டாங்க. நீ ஏன் குழந்தை எழுதிட்டு இருந்தா? எங்க கண்ண குழுடி போடா கண்ணா, போ உங்க பாட்டிட்டு போ. தங்க ராஜாஜி குழந்தைய இப்படி தாமா தாமா அண்ணா வைக்கிறத பாரு, குறும்பு தர பயில. அப்பா இப்பவே இவ்வளவு வாசி இருந்தா உனக்கும் கல்யாணம். இங்க பாருடா சித்திய பாரு. அம்மா குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல அக்கா. இவா சேத்திரத்துக்கெல்லாம் போறான், மக்களுடைய கஷ்டத்தை உணர முடியுது. நம்ம கஷ்டத்தை யாரு உணர்றாங்க? மக்களை பத்தி பேச விட மாட்டேங்கிறாள. என்னமா போங்க, இந்த டீ இலை விக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. குமாரி, இந்த டீ இலையிலதான் உன் புள்ள எப்படி வளர்ந்தது? நீ எப்படி உப்புறியா? எல்லாம் இந்த டீ இலை காத்துப்பட்டுதான். என்னமோ நீ அடிக்கடி என்ன கேலி பண்ணிக்கிட்டே வாரு. நானும் கூடிய சீக்கிரத்துல ஒரு டீ கம்பெனி ஆரம்பிச்சு சும்மா இருக்கிற ஆள் எல்லாம் கூப்பிட்டு வேலை கொடுக்க போறேன். நீ போய் அந்த வண்டியை சுத்தமா தொடச்சு கதவை மூடி போய் வந்து காசு தரேன். ஐயா பாரு, அந்த வெட்டமாட்டு வண்டியை போய் தொடக்கிறான் பாரு. அட பக்கத்துல நிக்கிற காரா மோட்டா கார், மோட்டா கார். என்ன கத்துச்சு? ஆடு மாதிரி கத்துச்சுத? ஒன்னும் தெரியலையே. உன் தலை வாங்க 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 வாங்க. மகாஜனங்களே, இந்த ஊர் வாசிகளே, நீங்க எத்தனையோ டீயை சாப்பிட்டு இருப்பீங்க. எங்க கம்பெனி டீ எல இருக்குது, அது டீ தான், டீ தான். எங்க முதலாளிக்கு எவ்வளவு பெரிய எஸ்டேட் தெரியுமா? அங்க அப்பங்க 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 அப்பா. செடிய வளர வைக்கிறோம். சாப்பிடணும், அதுக்காகத்தானே நாங்க வந்திருக்கிறோம். யார் யாருக்கு எத்தனை ஒன்றையனா ரெண்டரையனா நாலரையனா மூணு வீதம் இருக்குது. எல்லா காசு எடுத்து கையில வச்சுங்க. சகோதரர்களே பாத்தீங்களா, எங்க கம்பெனி டீ இல ஆட்டுக்கே இவ்வளவு ருசியை கொடுத்திருந்தா மக்களாகிய உங்களுக்கு எவ்வளவு ருசியை கொடுக்க அது காத்துக்கிட்டு இருக்கு. அதனால ஆளுக்கு ஒரு பொட்டின அவசியம் வாங்கிட்டு போங்க, நான் தாரேன். என்னங்க இங்க கொஞ்சம் வாங்க. என்ன கொட்டுறீங்க? ஏன் உள்ள என்ன மிச்சம்? காகிதம் மிச்சம். கதவெழுத்து மூடு, கழுதைக்கு தெரிஞ்சிட போகுது. அக்கா அக்கா அம்மா.
அம்மா கணத்தடியில் சரிக்கு விழுந்துட்டாங்க. கீதாக்கு அவங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. அப்படியே இருவர் மதர் சீரியஸ் ஸ்டார்ட் இமிடியட்லி. கீதா இனிமே நான் பொழைப்பேங்கிற நம்பிக்கையே எனக்கு இல்லை அம்மா. அம்மா அம்மா கீதா வசந்திய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இனிமே நீதான் அவளுக்கு தாய். வசந்திய நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையதாம்மா. அது மாத்திரம் நிறைவேற்றிடம்மா. வசந்தி இனிமே என்னங்க நம்ம வசந்தி கல்யாணத்தை சீக்கிரமா நடத்திடணும். என்ன கீதா அப்படி சொல்லு, அது நம்ம கடமையாச்சு. வசந்தி கல்யாணத்தை பிரமாதமா நடத்தும். அத்தான் மாப்பிள்ள பார்த்தாச்சியா? இனிமே தானே வசந்தி பாக்கணும். போக்கா, நீ என்னோட பேச வேண்டாம். என்ன வசந்தி என் மேல திடீர்னு போவா? பின்ன என்னவா, நான் உன்னோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? அப்படி எல்லாம் சொல்லாத வசந்தி. என் சொந்த குழந்தைய விட உன்னை நான் அதிகமா நேசிக்கிறேங்கிறது உனக்கு தெரியும். ஐயோ அக்கா, நான் விளையாட்டு சொன்னேன். அப்பாப்பா இன்னும் நீ குழந்தையா தான் இருக்க. அத்தான் அப்போ எனக்கு ஒரு தொட்டில் வாங்கிக்கலாம். எப்படி சாப்பிடுறது? சொன்ன மாதிரி உனக்கு தான் அடங்குவான். தீபாவளிக்கு பட்டாசு புடவை துணிமணி எல்லாம் வாங்கிட்டு வந்து உல்லாசம் பொங்கும் இந்த தீபாவளி, ஊரெங்கும் மகிழ்ந்த
ஏற்பட்ட அதிர்ச்சியினால உடம்பு ரொம்ப பலவீனம் அடைஞ்சிருக்கு. நல்ல சத்துள்ள ஆகாரமா சாப்பிடணும். கொஞ்ச நாள் எழுந்து நடமாடாம இருந்தா ரொம்ப நல்லதும்மா. பரிபூர்ண ஓய்வு தேவை. டாக்டர், அக்காவுக்கு எப்ப குணமாகும்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சீக்கிரம் குணமாயிடும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் பாஸ்கர், ஜஸ்ட் கம் வித் மீ ப்ளீஸ். என்ன டாக்டர்? மிஸ்டர் பாஸ்கர், இது ஒரு சிக்கலான கர்ப்பச்சிதைவு. ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். கூட டிஸ்பென்சரிக்கு வாங்க. ஆபீஸ்க்கு நேரமாச்சே, இலை போட்டுங்களா? இலை போட்டாச்சேக்கா. அத்தானுக்கு நான் சாதம் போடுறேன், நீ போய் மருந்து சாப்பிட்டு படுத்துக்க. ஆமா கீதா, நீ மருந்து மட்டும் வேலை வேலைக்கு சாப்பிட்டு, என்னை பத்தியோ வீட்டை பத்தியோ நீ கொஞ்சம் கூட கவலைப்படாத. எல்லாம் உன் தங்க பாத்துக்குவா. சாப்பிடுடா, கொஞ்சம் சாப்பிடுமா? கண்ணு இல்ல சாப்பிடியா? சாப்பிட்டீனா உனக்கு நிறைய பொம்மை வாங்கி தருவேன். கொஞ்சம் சாப்பிடியா? சாப்பிட மாட்டா? அக்கா, உனக்குதான் உடம்பு சரியில்லையே, நீ ஏன் அவனோட அவதி பண்ணும்? போக்கா, டாக்டர் உன்னை ஓய்வெடுத்துக்க சொல்லிருக்காரு, போய் படுத்துக்க. வசந்தி, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம், கொஞ்சம் பால் மாத்திரம் காய்ச்சி கொண்டு வா போதும். என்ன வேணுங்க? நீயா கீதா, உனக்கு இதெல்லாம் சொன்னா புரியாது. மணி பத்தாச்சு, நீ போய் படுத்துக்க. என்ன அத்தா? வசந்தி, கொஞ்சம் ஆபீஸ் லெட்டர் எல்லாம் டைப் பண்ணலாம். ஓ எஸ். ஐயோ ஐயோ, என்ன வசந்தி இப்படிதானா டைப் பண்றது? சாரி அத்தா, இந்த தடவை கரெக்டா அடிச்சிட்டேன். அதுதான் பேப்பர் பஞ்சத்துல நீ வேற. என்ன செய்வ? அப்பா போல புள்ள, அவ காலடி வச்சு நீ உங்க அப்பா மறந்துட்ட. உங்க அப்பா பொண்டாட்டியும் மறந்துட்டாரு. வெளுத்ததெல்லாம் பாலு நினைச்சு ஏமாந்து. உங்க அப்பா படிச்சவராச்சே, பண்புள்ளவரா இருப்பாரு நினைச்சேன். ஆனா அவ போட்ட சொக்கு பொடியில மயங்கி வெக்கம் இல்லாம அவ பின்னால இப்படி அலைவாரேன்னு. முடியாது, இனிமே என்னால பொறுக்க முடியாது. இத்தனை நாள் ஊமையாத்தான் இருந்த நீங்க அவளோட சரசம் ஆடுறதையும் சல்லா வந்து இறுதி பாத்துக்கிட்டு நான் உணர்ச்சி இல்லாத ஜனமா இருக்க இனிமே என்னால முடியாது. அடி பாவி, அவ உன்னுடைய தங்கு, கல்யாணமாக வேண்டிய பெண். அந்த உத்தமி மேல வீண் பழிய சுமத்தி அவ வாழ்க்கையை நாசமாக்காதே. ஆமா, என் தங்கதான், என் கூட பிறந்தவதான். அதனாலதான் அவளை என் சொந்த குழந்தை மாதிரி வளர்த்தேன். ஆனா அவளை என் வாழ்க்கைக்கு எமனா வாய்ப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நன்றி கெட்டவ, உழுக்கம் கெட்டவ. அவளுக்கு தான் மானம் இல்லை, மனசாட்சி இல்லை. உங்களுக்காவது கௌரவம் வேண்டாம், பண்பு வேண்டாம். என்ன நோயாளி நோயாளின்னு சொல்லி நீங்க ரெண்டு பேரும் ஏன் எதிரிலேயே கொஞ்சம் குலாவி கும்மாளம் போடுறீங்களே? ராத்திரி கிடையாது, பகல் கிடையாது, எப்ப பார்த்தாலும் வசந்தி வசந்தின்னு. நீங்க அவ பின்னாடி அலையிறது அக்கம் பக்கத்துல பார்த்தா என் முகத்துல தானே காரி துப்புவாங்க. அவளுக்கு தான் மர தெரியலன்னா நீங்க கூட மோக வெறி பிடிச்சு அலையணும்.
நீங்களும் விரும்புறீங்களா? போங்க அத்தா, தயவு செய்து உள்ளே போங்க. அக்கா, உண்மையை உணராமே நீ செய்யற ரகளி அக்கம் பக்கத்துல பார்த்தா நம்ம குடும்பத்துக்கே பெருத்த அவமானம். நான் பெண்ணா பிறந்த தோஷம் ஒன்னே தவிர நான் வேற எந்த தவறும் செய்யலேக்கா. அன்புள்ள அக்கா, எதையும் விளக்கமாக எழுத நான் விரும்பவில்லை. நீ இன்பமாக வாழ வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நினைத்தேன். ஆனால் உன் இன்ப வாழ்வு என்னால் பாழ்படுத்தப்படுவதாக நீ நினைக்கும் போது என்னால் பொறுக்க முடியவில்லை. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை தேட வேண்டாம். ஆனால் நான் களங்கமற்றவள் என்பது உனக்கு என்றாவது ஒரு நாள் தெரிந்தால் போதும், அதுவே நான் செய்த பாக்கியம். என்னங்க 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 என்ன கீதா? வசந்தி வீட்டை விட்டு போயிட்டா? கீதா, உன்னுடைய அற்பத்தனமான சந்தேகத்தினால் இந்த வீட்டின் லட்சுமி வெளியேறிவிட்டாள். இந்த வீட்டின் ஒளி மறைந்து விட்டது. கூசாமல் படி சுமத்தி உன் கூட பிறந்தவளை விரட்டி விட்டாயே, இதயம் உள்ளவளா நீ? இரக்கம் உள்ளவளா நீ? நிறுத்துங்க, குற்றம் உள்ள நெஞ்ச அவளுக்கு, அதனால அவ வீட்டை விட்டு வெளியே போன. கீதா, அவளா குற்றம் உள்ளவள்? அவளா களங்கம் உள்ளவள்? அந்த புனிதவதியின் மீது பழி சுமத்தினால் தெய்வம் உன்னை மன்னிக்காது. கீதா, மன்னிக்காது. நில் கீதா, இதோ பார், பண்பு குறையாத அந்த பத்தரை மாத்து தங்கத்தை பழித்துக் கூறினாயே, இந்த கடிதத்தை படித்து பார். ஒவ்வொரு எழுத்திலும் அவள் நெஞ்சத்தின் நேர்மை, ஒவ்வொரு வரியிலும் அவள் உள்ளத்தின் ஒளி, ஒவ்வொரு பக்கத்திலும் அவள் தியாகத்தின் பிரதிபலிப்பு சுடர்விட்டு பிரகாசிப்பதை பார். ஐயோ கீதா, அந்த மாசில்லா மாணிக்கத்தை மோசக்காரி என்றாயே, உனக்கு வாழ்வளித்த தெய்வத்தை வஞ்சகி என்றாயே. ஐயோ, அவள் பிஞ்சு உள்ளம் வேதனை தீயிலே வெந்து போயிருக்குமே, அவள் நெஞ்சத்தின் நிம்மதி நிர்மூலமாயிருக்குமே. உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது கீதா, அவள் என்னை நேசித்தவள், என்னை நெஞ்சத்திலே வைத்து பூஜித்தவள். அக்காவின் திருமணத்துக்கு பின்தான் நமது மனம் என்று மகிழ்ச்சியோடு கூறியவள் உன் கருத்தறிந்தவின் கடமைக்கு படிந்தாள், தன் காதலை துறந்தாள், உனக்கு அளித்த சத்தியத்தை காப்பாற்ற, உன் சந்தோஷத்தை கண்டு உள்ளம் பூரிக்க அவள் என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். கீதா, என்னையே உனக்கு அர்ப்பணித்தாள். யாருமே செய்ய முடியாத, எவருமே செய்ய விரும்பாத மகத்தான தியாகத்தை தன் சகோதரிக்காக அந்த மாதரசி செய்தாள் என்று நான் உன்னை மனம் புரிந்தேனோ, அந்திலிருந்து அவள் என் சகோதரியாக இல்லை, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள். கீதா, என் தெய்வமாகவே வாழ்ந்தாள்.
அந்த ஒழுக்கத்தின் சிகரத்தை ஒழுக்கம் கட்டவள் என்றாயே. இனி நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமே கிடையாது கீதா, கிடையவே கிடையாது. வசந்தி, எல்லாவற்றையும் விட அக்காவின் அன்புதான் பெரிது என்று சொன்னாயே. அன்று நீ என்னை ஏமாற்றி விட்டாய் என்று சொன்னேனே, இன்று நீ ஏமாந்து விட்டாயே வசந்தி, ஏமாந்து விட்டாயே. அத்தா, அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். உண்மை தெரியாமல் நான் மிருகமாகி விட்டேன். என் இதயத்தில் தெய்வமாக வாழ வேண்டியவளை எங்கோ துரத்தி விட்டேன். அத்தா, என் செல்வத்தை இழந்து விட்டேன். அத்தா, உடனே செல்லுங்கள், அந்த உத்தமியை தேடி அழைத்து வாருங்கள். அவள் கால்களிலே விழுந்து நான் கெஞ்ச வேண்டும். அத்தான், அப்பொழுதுதான் என் நெஞ்சு ஆறும். போங்கள். கீதா, கீதா, இனி அவளை நான் எங்கு போய் தேடுவேன்? அப்படியே நான் அவளை கண்டுபிடித்தாலும் அவளை நான் என்ன சொல்லி அழைப்பேன்? அத்தான், என் தங்கை கருணை உள்ளும் படைத்தவள். உன்னை நினைத்து உன் சகோதரி உருகிக் கொண்டிருக்கிறார் என்று அவளிடம் சொன்னால் போதும், தன் அன்பு கரங்களால் என்னை அழைக்க ஓடி வருவாள். இதோ போகிறேன் கீதா, இப்போதே போகிறேன். இதுவரையில கிடைக்கல கீதா. அத்தா, என் வசதி கிடைக்கவே மாட்டாளா? கவலைப்படாத கீதா, அவளை எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சிர். நீ வீணா உடம்ப அலைக்க, போய் படுத்து தூங்கு. நல்ல காலம், இன்னும் கொஞ்சம் தவறு இருந்தா உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நீ செய்த அதிர்ஷ்டமா இந்த சின்ன காயத்தோட தப்பிச்சேன். இல்ல, நான் நிஜமாவே அதிர்ஷ்டம் செய்திருந்தேன். விபத்திலிருந்து உயிரோடு தப்பி இருக்கவே கூடாது, தப்பி இருக்கவே கூடாது. ஏமா இப்படி மனசு நொந்து போய் பேசுறேன்? உனக்கு வேண்டியவங்க யாராவது இருந்தா சொல்லு, உடனே வரவழைக்கிறேன். வேண்டியவங்கள? நான் ஒரு அனாதை. அனாதையா? ஆமா. தயவு செய்து மேல் கொண்டு என்னை எதுவுமே கேட்காதீங்க. இல்லம்மா, நான் ஒண்ணுமே கேட்கல, நீ ஓய்வெடுத்துக்க. கீதா, வசந்தியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல நீ மருந்து சாப்பிடு. அத்தா, உடனே ஒரு விளம்பரம் கொடுங்க. விளம்பரமா? ஆமா, இப்பவே கொடுங்க. வசந்தி, நீ வந்த பிறகு இந்த வீடே சோபிதமா இருக்குதம்மா. ஏம்மா, காயமெல்லாம் ஆறி எடுத்தா? இதயத்தில் பட்ட எத்தனையோ காயங்கள் தானா ஆறிருக்கு, இது எப்படி ஆறாம போகும்? இத்தனை நாள் என்ன ஆதரிச்சதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இனிமேலையும் உங்களுக்கு பாரமா இருக்க நான் விரும்பல. எங்கம்மா போக போற? இத பாருமா, இவ்வளவு ஆஸ்தி இருந்தும் இத்தனை பெரிய வீடு இருந்தும் என் மனசுல நிம்மதியே இல்லை. காரணம், 3 வருஷத்துக்கு முன்னாடி என் மகன் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல கோவிச்சுட்டு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் பிரிவார நான் தினமும் துடிக்கிறேம்மா. அவனுடைய ஸ்தானத்தை பூர்த்தி செய்து எனக்கு நிம்மதியை நீதாமா தர முடியும். எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இது ஒண்ணுதாம்மா. இது உன் வீடு, போமா போ. கீதா,
நீ சொன்னது போல விளம்பரம் கூட கொடுத்து பார்த்தேன், வசந்தி கிடைக்கலன்னா அதுக்காக மருந்து கூட சாப்பிடாம என்ன மோசம் செய்துட்டு போறேங்கிறிய? இது நியாயமா கீதா? இதோ பாரு கீதா, சின்னஞ்சிறு செல்வம், நீ தந்த மாணிக்கம், இவனுக்காகவாவது நீ வாழத்தான் வேணும் கீதா. வேண்டாம், செய்த தவற மறக்க முடியாம சித்திரவதப்பட்டு நடப்பிடமா வாழறத விட சீக்கிரமா சாகிறது நல்லது இல்லையா கீதா? ஆனா ஒரு வேண்டுகோள், நீங்க எப்படியும் வசந்தியை கண்டுபிடிக்க அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டதாக சொல்லணும். அது மட்டுமல்ல, என் செல்வ மகனுக்கு வசந்தியை தாயாக்கணும். செய்வீங்களா அத்தா? தயங்காதீங்க அத்தா, சத்தியம் செய்து கொடுங்க, அப்பத்தான் என் ஆத்மா சாந்தி அடையும். என் வேண்டுகோளை நிறைவேற்றிடுங்க அத்தா. கீதா, சத்தியமா வசந்திய நான் இவனுக்கு தாயாக்குறேன். அத்தா, வசந்தி. கீதா! சார், தந்தி. தந்தியா? மாமா, மாமா, உங்களுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? நீயே படிமா. அரைவிங் டுமாரோ மார்னிங் பிளேன் சன். மகனா, என் மகனா, நாளைக்கு வர. என் மகன் வந்துட்டான், என் மகன் வந்துட்டான். வசந்தி, நீ வந்த வேலை என் மகன் வந்துட்டாமா? என் மகன் வந்துட்டான் மாமா. இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை, இனிமே எனக்கு எந்த குறையும் இல்லை. என்னப்பா, எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? இருக்கிறேன். வாங்க சின்னேசமா. வணக்கம். வணக்கம். என்ன தம்பி அப்படி பாக்குற? உனக்கு புதுசா இருக்கு இல்ல? அது பேர் வசந்தி. வசந்தி, இவன் தாமா என் மகன் ரகு. வாங்க. நீ இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி ஆயிட்டது. இந்த பொண்ணு நம்ம வீட்டில் அடியெடுத்து வச்ச நாள்ல இருந்து வீடே மங்களகரமா இருக்கு. இது வந்த வேலை தான் நீயும் வந்து சேர்ந்துட்ட, ஒரு மகாலட்சுமி மாதிரி. இவனை நான் எப்படி சந்திச்சேன்னு உனக்கு தெரியாது. ஒரு நாள் கார்ல போயிட்டே இருந்து நீங்களா? ஆமா வசந்தி, உன்னோட ஒரு விஷயம் பேசணும். வாங்க உட்கார். வசந்தி, நீ அனாதையன்னு அப்பா கிட்ட சொன்னியாமே, நீ எதுக்காக அனாதையாகணும்? உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. என் கூட பிறந்த சகோதரினாலேயே என்னை புரிஞ்சிக்க முடியல, அதனால நான் அனாதி ஆயிட்டேன். நிஜமாவா? ஆமா, எவளுடைய சந்தோஷத்துக்காக என் காதலை தியாகம் செய்தேனோ அவளுடைய சந்தோஷத்தையே நான் பறித்து விட்டதாக அவள் நினைத்தாள். வீட்டை விட்டு வெளியேறினேன். வசந்தி, மறுபடியும் உன்னை என் வீட்டிலேயே சந்திப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கல. வசந்தி, என்னை பார்த்த உடனே
என்னால உனக்கு ஏதாவது இடைஞ்சல் ஏற்படுமோன்னு பயப்படுறேன். இல்லையா? இல்ல, எனக்கு அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. என்னைக்கு நீங்க உங்க உத்தியோகத்தை எனக்காக ராஜினாமா செய்துட்டு போனீங்களோ, அன்னைக்கே உங்களை ஒரு உத்தமான தீர்மானிச்சுட்டேன். ரொம்ப நன்றி வசந்தி. உனக்கு என் மேல இருக்கிற இந்த நல்ல அபிப்பிராயத்தை கடைசி வரைக்கும் என்னால காப்பாத்த முடியும். இந்த வீட்டில் நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கலாம். உன் விருப்பத்துக்கு விரோதமா இங்க எதுவுமே நடக்காது. இத சொல்லத்தான் வந்தேன். வர்றேன். கூப்பிட்டீங்களா மாமா? ஆமாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். என்ன? ஒண்ணுமில்ல, இத பாருமா, எனக்கு ஒரு சின்ன ஆசை, அது நிறைவேறிடுச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன மாமா அது? வருவானோ மாட்டானோ இருந்த என் மகன் நல்ல காலமா மனசு மாறி திரும்பி வந்துட்டான். அதே போல இந்த வீட்டுக்கு விளக்கேத்தி வைக்க ஒரு மருமக வந்துட்டா எனக்கு பரிபூர்ண திருப்தி ஆயிடும். பொண்ணு பாருங்க மாமா, கல்யாணம் தானா நடக்கும்? பெண்ணை பார்த்துட்டேமா. நிஜமாவா? ஆமா, என் மகனுடைய அழகுக்கும் அறிவுக்கும் ஏத்த பெண் உன்னத்தவிர வேறு யாருமே கிடையாது. மாமா, இத பாருமா, எனக்கு இருக்கிற ஆசை அது ஒன்னே ஒண்ணுதான். நீ சம்மதம் சொல்லிட்ட ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு கண்குளிர பாப்பேன். என்னமா சொல்றேன்? மன்னிச்சிடுங்க மாமா, என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பாக்குற நிலையில என் மனசு இல்ல. மன்னிச்சிடுங்க. வசந்தி, அப்பா உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததே நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஏதோ அவர் உன் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த வாஞ்சையினாலே நீ இந்த வீட்டு மருமகளாகணும்னு ஆசைப்பட்டார். உன் மனோநிலை புரியாமல் உன் மனசை புண்படுத்தியதுக்காக அவர் சார்பிலே நான் உன்னை மன்னிப்பு கேட்க வந்தேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இல்லை வசந்தி, கல்யாணங்கிறது பொம்மை விளையாட்டு இல்லை, அழியாத ஒரு பிணைப்பு. இதுல கட்டுப்பாடோ வற்புறுத்தலோ இருக்கக்கூடாதுங்கிறது என் அபிப்பிராயம். இத பார் வசந்தி, நீ என்ன கல்யாணம் செய்துக்க வேண்டாம், ஆனா வேற யாரையாவது கல்யாணம் செய்துகிட்டு எல்லா பெண்களையும் போல நீயும் சந்தோஷமா வாழலாம். என் மனசு ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. நான் கல்யாணம் செய்துக்கிறதா தீர்மானிச்சா மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். அம்மா வாங்கடா, அம்மா வருவாங்கடா, தூங்குடா. ஐயோ அம்மா, அம்மா, அம்மாக்கு நான் எங்க போறேன்? சனியா, அம்மாவா? அம்மா, நானும் உன்ன போல ஒரு ஆளா ராஜா. ராஜா, 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 என் கண்ணி, நீ என்ன விட்டுட்டு போயிடாதரா? வசந்தி, தீபாவளிக்கு என்னுடைய பரிசு பட்டுப்புடவை வாங்கிட்டு வந்து. ரொம்ப நன்றி. வசந்தி, உன்னை புரிந்து கொள்ளாமல் உன் மனதை புண்படுத்தி விட்டேன். நான் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தமாக என்னுடைய சகல சௌபாகியங்களையும் உனக்கு அர்ப்பணிக்க சித்தமாயிருக்கிறேன். உடனே புறப்பட்டு வா, அன்பு சகோதரி கீதா. வசந்தி, சிந்தித்துப்பார்,
அன்று உன் மீது களங்கம் கற்பித்த உன் அருமை சகோதரி என்று உன்னிடம் மன்னிப்பு கோர துடிக்கிறாள். நீ கல்யாணமாகாத கன்னி பெண்ணாக இருக்கும் வரை உன் சகோதரி மட்டுமல்ல உலகமே உன்னை சந்தேகத்தோடுதான் பார்க்கும். ஆகவே உன் அக்காவின் மனம் மறுபடியும் குழப்பமடையாமல் இருக்க வேண்டுமானால், மனப்பூர்வமாக அவள் உன்னை வரவேற்க வேண்டுமானால், நீ உடனே கல்யாணம் செய்து கொள். பிறகு உன் கணவரோடு அங்கு செல். அப்போதுதான் உள்ளம் கனிந்த வரவேற்பு உனக்கு கிடைக்கும். ஏருடல் ஓரீராக இருந்த நீங்கள் மறுபடியும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையுடன் வாழ்வதற்கு இது ஒன்றுதான் சிறந்த வழி. வசந்தி, தூய்மையுடன் வாழவனுக்கு திருமணம் தேவை. உன்னை நல்ல பாதையில் நடத்தி செல்ல ஒரு துணைவன் தேவை. தயங்காதே வசந்தி, உடனே முடிவு செய். நான் கல்யாணம் செய்திக்கிறதா தீர்மானிச்சேன். மனப்பூர்வமா சொல்றேன், உங்களை விட சிறந்த புருஷன் எனக்கு கிடைக்கவே மாட்டார். உங்களுக்கு மருமகளாக மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். நீங்க சொன்னபடி உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யலாம். ஏமா, நீ நிஜமா தான் சொல்றியா? சிந்திக்காம எந்த முடிவும் செய்ய மாட்டேன். முடிவு செஞ்ச பிறகு அதை மாற்றவும் மாட்டேன். வசந்தி, நீ செய்த முடிவு அளித்த சம்மதமும் மனப்பூர்வமானதானா? மனப்பூர்வமானது மட்டுமல்ல, என்னை பொறுத்தவரையில் மாற்ற முடியாததும் கூட. கண்டு நான் வாட என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. உன்னை கண்டு நான் வாட, என்னை கண்டு நீ வாட, கண்ணீரும் கதை சொல்லும் தீபாவளி. ஊரெங்கும் மனக்கும் ஆனந்தம் நமக்கு, காணாத தூரமடா, காணாத தூரமடா. கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனி ஏது? நெஞ்சமும் கனலாகி நீராகும் போது நிம்மதி என் வாழ்வில் இனி ஏது? கொஞ்சிடும் மொழி கேட்டு மகிழ்ந்தவள் எங்கே? மகிழ்ந்தவள் எங்கே? விளக்காய் திகழ்ந்தவள் எங்கே? கண்ணுக்குள் நடந்த காட்சிகள் எல்லாம் கனவாகி போனதடா, கனவாகி போனதடா.
ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, ஆசைக்கு அணை போட்ட அறிவான நங்கை, அன்புக்கு பொருள் சொன்ன அருள் மங்கை, பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே. பாசத்தின் சுமையோடு பறந்து சென்றாளே, பழகும் குணையும் மறந்து சென்றாளே, கண்டதும் நினைவில் கொண்டதும் முடிவில் கதையாகி போனதடா, கதையாகி போனதடா. ஐயோ, செவரு இடிஞ்சு போச்சே. ஆமாங்க, என்ன செய்யறது? ஒருத்தரையும் காணோம், ஓடி போடுவோம். என்ன அது அக்கிரமம்? கண்ணு மண்ணு தெரியாம காரை ஓட்டி செவத்தை அடிச்சு விட்டியா? யோ, உங்ககிட்ட காசு இருக்குன்னு காம்பவுண்ட் வாழ ரோடு வலுமாயா கட்டுறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது, உள்ள வந்து பதில் சொல்லியா? யோ, காம்பவுண்ட் வாழ் கட்டினதும் தப்பு, காரை கொண்டாந்து இடிச்சதும் தப்பு, நம்ம ரெண்டு பேருக்குள்ளார சமாதானமா போயிடும். இந்த சூப்பர் டீ போட்டு சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உங்க வீட்டுல யாராவது கேட்டா எருவு மாடு முதுகு போட்டு தேய்ச்சி இடிச்சு பிடிச்சுன்னு சொல்லு. உள்ள வாஜா, தூக்காதயா, உள்ளதானே வரணும். பாய்யா, உள்ள வா. ஓஹோ, இடிஞ்சு போன இடமா? எப்படியா வர்றது? அந்த பக்கமா வாயா, வந்து எஜமானி அம்மா கிட்ட பதில் சொல்லு. எஜமானி அம்மா கிட்டயா? வாயா, வாயா. ஓஹோ, நீயா வா. மிஸ்டர் சம்பத்தா? அம்மா, நம்ம காம்பவுண்ட் சுவரெல்லாம் இடிச்சு இடிச்சு இடியாப்ப புடிக்கிறாங்க. சுமாரியா, அந்த அம்மா எனக்கு தெரியும். சுமார், மாதினி தெரியல? யாரு? நம்ம வசந்தி. இருந்தாலும் ஒரு வாரத்துல கல்யாணம் நடக்க போகுதுங்கிற, கல்யாணத்துக்கு நீங்கள்லாம் இருந்துட்டு தான் போகணுங்கிற, இந்த விஷயம் பாஸ்கருக்கும் தெரியப்படாதுங்கிற. ஏமா, இத மாதிரி ஒரு நல்ல காரியம் அவங்களுக்கெல்லாம் தெரியாம செய்துக்கிறது நல்லா இருக்கோ? அவங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு சார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் நானும் என் கணவரும் கோயம்புத்தூர் போய் அவங்க கிட்ட ஆசீர்வாதம். பாஸ்கருக்கு சம்பத் எழுதியது, உனக்கு அவசரமாக இந்த கடிதத்தை எழுதுகிறேன். இங்கு நான் வசந்தியை சந்தித்தேன். அவளுக்கு திருமணம் நடக்க போகிறது. இதை அவள் உனக்கு தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னாள்.
வசந்தி, என்னுடையவன் இறந்து போன உன் சகோதரி கீதா அவனுடைய ஞாபகார்த்தமாக எங்கள் செல்வத்தை உனக்கு கல்யாண பரிசாக அளிக்கிறேன். கூப்பிடட்டுமா? வேண்டாம், அவரை கூப்பிடாதீர்கள். அவரை போக விடுங்கள். அவர் போகட்டும். அவர் சரித்திரம் முடிந்து விட்டது. சரித்திரம் முடிந்து விட்டது. பா, பா. அவர் இல்லையடா உங்க அப்பா. இதோ உன்னுடைய அப்பா. காதலிலே தோல்வியுற்றான் காளையுருவன், கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். காலம் கடந்த பின்னே அமைதி எங்கு பெறுவான். அன்புமையில் ஆடலுக்கு மேடையமைக்கா, துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். அன்புமையில் ஆடலுக்கு மேடையமைத்தான், துன்பமென்னும் நாடகத்தை கண்டு ரசித்தான். இன்பத்தினை விதிக்கு இறை கொடுத்தான். இருந்தும் இல்லை